அவதாரம் எடுத்து வந்தான் அப்ப ராமன் தான் கதாநாயகன். கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்தா இப்ப நான் கூட கதாநாயகன். கொஞ்சம் கையோடு காசிருந்தா இப்போ எல்லாரும் கதாநாயகன். அட அவதாரம் எடுத்து வந்தா அப்ப ராமன் தான் கதாநாயகன். கொஞ்சம் மேக்கப்பு போட்டு வந்தா இப்போ நான் கூட கதாநாயகன். கற்பழிக்கப்பட்டாள். இவள் ஏற்கனவே இரண்டு முறை கற்பழிக்கப்பட்டது தெரிந்தது. மேல படியா? இறையா, நாட்டு நிலவரம். பஞ்சாபில் படுகொலை, பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் வெள்ளம், தமிழ்நாட்டில் பால் இல்ல. இன்னைக்கு டிகாஷன் காஃபி தான், வேற வழியே இல்ல. காஃபி பொடி காலி. டேய் மணி, நேத்து நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டிருக்க. உன்னோட எச்ச பாத்திரத்தை கழுவ, நான் ஒண்ணு சம்சாரம் இல்ல. நீ நானும் ஒரே ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற ரூம்மேட், ஞாபகம் வச்சுக்க. கழுவணும், பருப்பு வேக வைக்கணும், தண்ணி பிடிக்கணும். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இவர் பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்கிடுவார். கேட்டா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? டேய் ரமணி, மணி 7 ஆகுது, இன்னும் இன்னைக்கு ஏன் காபி குடுக்கல? இல்லண்ணே, வர வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. பாலு, காபி, பொடி, சக்கரை மூணுமே இல்ல. நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது மூணுமே இல்லாத காஃபி போடுற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, காஃபி போட்டு தரேன். அந்த ஃபார்முலாலாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பல. ஏற்கனவே ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் குளிச்சு ரெடியா வரேன். மதியான சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு. துரோகி, கேட்ச் எப்படி பாத்தியா? இதுக்கு தான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். புடி அதாண்டா எஸ்எல்சி. ஏய், தினசரி 10 மணி ஆபீஸுக்கு 10:30 போவோம், இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தான்டா. ஓ, எஸ்எல்சிக்கு இது அதிகம். நாளையில இருந்து இதுல ஒரு தலைக்கணி வச்சுக்கிட்டு பின்ன அழகெல்லாம் பாழா போகுது. ஆமா, முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு. வா பேசாம. சுறுசுறுப்பா போடா. என்னடா பாங்க பாங்க, பெல் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு கவனிக்காம போறீங்க. என்ன தெனாவட்டு உங்களுக்கு? ஐ சே வை லேட் சார். இப்படி நகைச்சுத்தியோட மணி அடிக்காதீங்க சார். ஏற்கனவே பழுத்து இருக்கு, அப்புறம் உடஞ்சிடும். உடஞ்சிட்டு 5 வரலுக்கும் பரவிடும். எல்லா வரலுக்கும் எலுமிச்சு மரம் போடணும். பாக்குறதுக்கு தவி வித்வானா இருப்பீங்க. எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும்.
மணி, நகை சுத்தி வரதுக்கு என்ன காரணம்? நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம், நகை சுத்தி வரும். இது கூட தெரியாத மறையன அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். ஐ சே, 10 மணி ஆபீஸ்க்கு 10 மணிக்கு வரீங்களே, உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், அது இல்ல சார், சைக்கிள்ல டயர் பஞ்சர். நேத்துக்கு இதே காரணத்தை சொன்னேன். நேத்துக்கு பேக் வீல், இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல். சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு இல்லையா? நான் நம்ப தயாரா இல்ல. என்னடா அவரு? சத்தியமா சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு சார். நீங்க வேணா வாசல்ல வந்து பாருங்களேன். ஐயோ, நாங்க கைட்டு வந்து காட்டுமா? உங்க ரெண்டு பேரை பத்தி ஹெட் ஆபீஸுக்கு எழுதி வேலைக்கே உல வைக்கிறேன். தேமணி, 1975ல இருந்து இன்ன தேதி வரைக்கும் நம்ம ஆபீஸ் ஸ்டாக் ஃபைல்ஸ் பூராவும் டேபிளுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். பீ குவிக். யோன், நேரா நாயர் கடைக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லி சூடா ஒரு கப் டிகிரி காப்பி வாங்கிட்டு வாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள ஹெட் கிளார்க் டேபிளுக்கு ஸ்டாக் ஃபைல்ஸ் தான் போய் ஆகணும். போகட்டும் ஐயா, யார் வேண்டாம்னாங்க? முதல்ல ஒரு கப் காஃபி வாங்கி கொண்டு கொடு, அப்புறம் கொண்டே ஃபைல வைக்கி. ஒன்று பண்ணுங்க, நீங்க நாயர் கடைக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க. ரெண்டுத்துக்கு நான் காசு கொடுத்துறேன். என்ன ஐயா மரியாதை இல்லாம பேசுற? வர வர உனக்கு ரொம்ப தான் திமிரேறி போச்சு. ஆமா, நீங்க போற சோறல தான் எனக்கு திமிர் அதிகமாயிருச்சு. வர வர நானும் பாத்துட்டு இருக்கேன், என்ன ஒரேடியா மிரட்டுறீங்களா சார்? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க வெறும் எஸ்எல்சி. அதுவும் 20 தடவை கோட் அடிச்சு கவர்மெண்டா பரதாபப்பட்டு உங்களை பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்னடானா என்ன காப்பி வாங்கினா டீ வாங்கினான்றீங்க. உங்களுக்கு காப்பி வாங்க முடியாது, என்ன பண்ணுவோ பண்ணிக்கங்க. நடக்குது இந்த கிளர்க் பசங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வர்றதுக்கு காரணமே அந்த பழைய எம்டி தடியன் தான். அவர் தான் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. நமக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து புது எம்டி வரப்போறாரு. அந்த நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன். அவர் எப்படியாவது ஐஸ் வச்சு நாம மேனேஜர் ஆயிடுவோம். நாம மேனேஜர் ஆயிடுவோம். அண்ணே, நீங்க எஸ்எல்சி, உங்க தகுதிக்கு கிளர்க்க தான்றதே ரொம்ப கஷ்டம். நான் தான் மேனேஜர் ஆக முடியும், ஏன்னா நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உன்னை காஃபி வாங்கிட்டு சொன்னது கரெக்ட் தான். அடிக்கிறேன் சார். அன்புள்ள அம்மாவுக்கு உங்கள் மகன் மணி எழுதி கொண்டது. நலம் நலம் அறிய ஆவல். உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து என்னுடனேயே வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் என்னை நினைத்து கவலைப்பட வேண்டாம். தங்கையும் அத்தானும் உங்களை சரியாக கவனித்துக் கொள்கிறார்களா? கண்டிப்பாக பதில் போடவும். மணி, நான் சாம்பார் வச்சிட்டேன், என் டியூட்டி ஓவர். அடுத்து நீ ரசம் வைக்கணும். ரசத்தை நீ வச்சிருக்கேன், நான் மோர் பண்ணிடுறேன். மோர் பண்றியா? எப்படி இருக்கிற மோர்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீர் மோர் ஆக்குறியா? இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடு. டேய், வர வர நீ என்ன கொத்தடி மேய்க்கற? இது நல்ல இல்ல. ஹலோ மேடம். ஹலோ. இன்னும் ரசம் வைக்கல என்ன? ஹலோ, அதான் ரசம் வைன்னு சொல்லிட்டல, அப்புறம் குழம்பு கறின்னு சொல்லிட்டேன்மா. போய் வேலை கவனி, நம்ம சமையல்காரங்க. டேய், ஏன்டா கெடுக்குற? என்ன ஏன்டா சமையல்காரன் சொன்ன? நீங்க பாத்ரூம் கழுவுறதுல நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கேன். தம்பி, நம்ம எல்லாம் லோக்கல் பசங்க, சாதாரணப்பட்டவங்க. உனக்கு எதுக்கு பெரிய இடத்த லவ்? அண்ணே, உனக்கு வேணும்னா அது பெரிய இடமா இருக்கலாம், ஏன்னா நீ எஸ்எல்சி. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ வேணும்னா பாரு, அந்த பொண்ணு ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்டர் எழுதி உன்னை கூப்பிட்டு, டே தம்பி இதை மணி சார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான்னு கொடுக்க போறா. நீ கொண்டு வந்து கொடுக்க போற, அதுக்கப்புறம் டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாமா இருப்பேன். அவளுடைய டிஸ்பென்சரியில நான் யாரு? இவன் தான் அறிவு கட்டவனே. அவளுக்கு நான் புருஷன்டா. அப்ப நீ பட சொரி சரங்கோட வருவே. உன்னை நான் டின்சர்லயே வச்சு குமுக்குறேன். வா. என்னடா இறங்கிட்ட? நம்ம ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டரா? ஆமாண்டா, அந்த பொண்ணு டாக்டர், அதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்புறம் அதான் எனக்கு ஃபேமிலி டாக்டர். டேய் வேணாண்டா, உதப்பட போறடா. அதுக்கு தான் டாக்டரா பார்த்து கட்டிக்கிறது. ஹலோ மேடம், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும். கையில கோட்லாம் வச்சிருக்கீங்க, மறுபடியும் என்ன படிக்கிறீங்க? இப்ப எம்டிக்கு படிக்கிறேன். நீங்க? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க, ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன். வாங்க பேச போவாங்க. என்னது மேனேஜரா? இவன் அந்த ஆபீஸ்ல பியூன். பியூனா? ஏங்க, ஒரு மேனேஜர் ஒரு பியூன் பின்னாடி சைக்கிள் ஏன் உட்கார்ந்து வரணும் கேளுங்க. அதானே? ஏன்? நான் கம்யூனிஸ்டுங்க, நமக்கு இந்த ஏழை பணக்காரன் காரு சைக்கிள் வித்தியாசமே கிடையாது. வாங்க போலாம். சாரி, போட வரேங்க. போடா.
இன்னும் 10 மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது. குண்ட செத்தான். பொறிக்கு பசங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். வட ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வேற இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணங்க. வீட்டுக்காரர் கோணர் வரான்டா. ஆமா ஐயா, 4 மாசத்து வாடகை பாக்கி. இன்னைக்கு தேதி 31, மொத்தம் 5 மாசம் வாடகை பாக்கி. சைக்கிள் திருப்பிட்டுமா? வேணா வேணா, வந்தது வந்த எப்படியா சமாளிச்சிடும். வணக்கம் கோணாரே. வணக்கம். என்ன கோணாரே சவிக்குமா? வாங்கடா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் கோணார் உரை நூல் போடுறாங்களே, நீங்க எழுந்தது தானே இது? டேய், அவர்தான் படிக்காத முட்டாள், நமக்கு தெரியல. இதெல்லாம் அவர்கிட்ட கேக்கலாமா? நாங்க வரோம் கோணார். கிண்டலா பண்றீங்க? என்ன என்ன கையில மாலை ஒண்ணிக்கிறீங்க? புது எம்டி வரப்போறாருல்ல, சோப் போட வேண்டாம். அதுக்கு சோப்பு இல்ல வாங்கி வச்சிருக்கேன். வரவேற்பெல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம். 2 வருஷமா தொடர்ந்து லேட்டா வரோமே, மாலை எங்களுக்கும் நினைச்சேன். டேய், புது எம்டி வராரு, எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரொமோஷன் வாங்கினா. ஆண்டவா, எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரொமோஷன் கிடைச்சது, அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கணும். தெரியும் தினம் ரோட்ல எத்தனை கார் போகுது, எத்தனை கழிவுங்க வந்து போயிடறாங்க. வாயை மட்டும் சும்மா தானே வர? அவங்க எல்லாம் கழிவுங்கடா. நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட்டு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அதான்டா நல்ல காரியம் பண்ண, இல்லன்னா இப்ப நான் மட்டும் இல்ல மாட்டிக்கிட்டு இருப்பேன். பேசாத. இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போறோம். எம்டி நம்மள பாக்க போறார். ஆக்சிடென்ட் சீன் பிளாஷ்பேக்கா கண்ணு முன்னாடி ஓடும். நம்ம சீட்டு கிழிய போகுது. டேய், இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஒரு 6 மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருவோம். நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே. உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புல சட்டையை பிடிச்சியே. அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது. அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. காதை கொண்டா சொல்றேன். புரியலையே? இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா. நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் ரமணி. நான் ரமணி. டேய், நீ மணி. நீ மணி. நான் மணி இல்ல, நீ ரமணி. நீ ரமணி. ஆ, நான் மணி. ஃபைனலா செட்டில் ஆயிடுச்சா? ஆமா. இதுதான் கன்றாய் வேஷம். ஒண்ணு இல்ல சார், இவனுக்கு கண்ணுல காங்கிரஸ் மெட்ராஸ் அதான் கண்ணாடி போட்டிருக்கான்.
இவன் தாடி? என் கண்ணுல ஐ சரியாகணும்னு இவன் மாரியாத்தாவுக்கு தாடி வளர்க்கலாம். அதான் தாடி. அம்மா, ஒரு நாள் ஷேப் இல்லைன்னா இவ்வளவு தாடி வளருமா? ஆமா சார், எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப ஃபாஸ்டா வளரும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 8 தடவை ஷேப் பண்ணுவார். இவங்க அப்பா பார்பர். இல்ல சார், இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் வளரும். முடி மட்டும் தான் வளரும், மூளை வளரவே வளராது. அதான் தெரியுமே, நேத்துக்கு ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு வந்துட்டு சொல்லிக்காம உங்களுக்காக ஓடி போனேன். புதுசா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பாக்கணும்னு பிரியப்படுறாரு, உள்ள போங்க. என்ன விஷயம் சார்? நேத்து எனக்கு வயித்த வலி. எனக்கும் அதே வயித்துல வலி. அதனாலதான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல. கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது? வயித்து வலி தானே சார். நாங்க நேத்துக்கு சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம் சார். ஃபுட் பாய்ஸ்னா தான் அவன் தப்பா சொல்றான். பிகாஸ் அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீஸ்ல பியூன். நீங்க நேத்து? அது நாங்க இல்ல சார். நேத்து எங்களுக்கு ஒரே வயிற்று வலி, ரெண்டு பேரும் வீட்லயே இருந்தோம். இல்லடா. ஆமாண்டா. ஆமா சார். அது இல்லப்பா, நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பொண்ணு மேல கார மோதிட்டேன். அப்போ நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார். ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம். அதுவும் பொம்பளைங்க மேல உங்கள மாதிரி ஆள் இடிச்சா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுமோன்னு பயந்து சீக்கிரமே வந்துருவோம். தொழில் மேல அவ்வளவு பக்தி. அந்த தாடி, இது வேண்டுதல் தாடி சார். 40-50 வருஷமா, 4-5 வருஷமா வளர்க்கறேன். உரம் போட்டு வளர்க்கறேன். நீ கண்ணாடியை கேட்டு சார். நான் கண்ணாடியை கலட்டினா நீங்க அழுதுருவீங்க சார். எனக்கு மெட்ராஸ் ஐ இருந்தா பரவாயில்ல சார், தமிழ்நாடு ஐ சார். சும்மா கலட்டின உடனே உங்களுக்கு கபால்னு புடிச்சிங்க சார், சொல்றாடு. ஆமா சார், அதனாலதான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பாக்குறதே இல்ல சார். அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா? நீங்க போலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நம்ம பழைய எம்டி சதாசிவம் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்ததே, அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் இந்த ஆல்பத்துல இருக்கு, பாக்குறீங்களா? கொடுங்களேன். இந்தாங்க. இந்த தாடி வர வரன்னு இழுக்குது. ஒரு நாளைக்கு 2 ரூபா வாடகை எடுத்துட்ட. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒட்டு அந்த எம்டிக்கு நம்ம மூஞ்சி பழகிறோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு பயங்கரமான ஐடியாடா. என்ன பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல? நான் கூட முதல்ல இந்த எம்டி எதனா புத்தாலி ஏற்பணும்னு பயந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு மண்டியில ஒரே களிமண். அறிவே இல்லடா, லூசு. ஸ்கவுண்டல்ஸ். பெரியவர் கூப்பிடாரு பாரு. என்ன இல்ல, ஒன்னதான். கெட் அவுட். ஏய், எங்களையா தள்ளிட்டீங்க? எண்ணி 10 நாள் அந்த கம்பெனியை திவாலா. எட்லார் குண்டா, வெள்ள வாடா முதல்ல டின்னு கட்டுறேன். ஏய், 20 அட்டம்ட் எஸ்எல்சி. எங்க வீட்டுக்காக தானே போவேன் மவனே. இன்னைக்கு நீ காலி. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. இன்குலாப் ஜிந்தாபாத். எம்டி பகாலாபாத். எட்லார் பிசால்பாத். டைபிஸ்டே சோட்டிசி பாய். ஓடிரே. எம்டியை காக்கா பிடிக்கிறோம், காக்கா பிடிக்கிறோன்னு நம்ம ரெண்டு பேரும் எம்டியா போயிட்டோம். வேலை போயிருச்சு, என்னடா பண்ண போறோம்? சரிடா, மனசு தளர விடாத. ஹலோ. ஹலோ. எங்க வெள்ள கிளம்பிட்டீங்களா? வைத்திவி ஈஸ் மிஸ்டர் நந்தகோபால். ஹலோ. கப்பல்ல இன்ஜினியரா இருக்கார். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. அவங்க சொல்லிருப்பாங்களா? ஹீஸ் மை ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா புருஷன் அர்த்தம். போயிட்டு வரேன். நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. என்ன கோணரா, வீட்டை பூட்டி சாவியை கையில வச்சுக்கிறீங்க? வாதம் பிஜி, உங்க ஆபீஸ் இருந்து தான் நானும் வர்றேன். உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது விறு விறுனு வந்து வீட்டை பூட்டி போட்டேன். பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்க. நீங்க சாவியை கொடுத்துருங்க, நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன். ரெண்டு ஒண்ணுதான், உனக்கு எப்படி சவரியம்? இந்த ஊம குசும்பு தானே வேணாங்கிறது. ஏங்க, உங்களுக்கு வாடகை தானே வேணும்? சாவியை கொடுங்க. 2 மாசத்துல தரோம். இந்த பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில எங்க ரெண்டு பேர் பேரையும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல வேலை கிடைச்சிரும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். தம்பி, நீ மண்டே போறதுக்கு முதல் நாள் தான் 6:30 வரும். 6:30 பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துருவ. இந்த பாரு, 24 வருஷமாவது நான் பதிவு பண்ணி வச்சு, இன்னும் எனக்கு 6 வரல. ஏன்டா இப்படி லோ லோ லோன்னு அலையிறீங்க? போங்கடா. கோணர கோணர, அவன் எஸ்எல்சி அப்படிதான் பேசுவான். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். தம்பி, வேலை வேலைன்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. சொந்த கால நில்லுங்க. இப்ப மட்டும் ஒரு குச்சியை ஊனிட்டா நிக்கிறோம், சொந்த கால தான் நிக்கிறோம். பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே கிடையாது. தம்பி, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பேங்க்ல கடன் கொடுக்கறாங்க. அங்க போய் லோன் வாங்கி சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணுங்களேன். பேங்க்ல கடன் எல்லாம் கொடுக்கறாங்களா? தம்பி, இப்படிதான் என் மச்சான் வடிவேலு வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். நிஜமாவா? சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா? அட நீ ஒண்ணு,
இப்ப அவன் கிராப் வெட்டிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு. நீ தேற மாட்டேன் தம்பி. எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன். பேங்க்ல லோன் வாங்கி தரேன். எப்படி? நாங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கடனே வாங்கினது இல்லங்க. இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே, அதுக்கு பேர் என்ன? என்னங்க நீங்க? நீங்க வேற, நாங்க வரங்களா? நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. டேய் சாவி வாங்கிட்டு போடா. சாவியை கொடுங்க. டேய் ஒரு 5 ரூபாய் எடுத்துக்கறேன்டா. அவ்வளவுதான் இருந்துச்சா? அவ்வளவுதான் இருந்துச்சு. அல்பம் கைய மடக்கி வரானே நினைச்சேன். காசை எடுத்துக்கிட்டு போறான். அத விடுங்க. நாளைக்கு முத வேலையா குளிச்சு முடிவிட்டு பேங்க்ல கடனை வாங்குறோம். அதுல உங்க 5 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். ஆடாத விடுங்க. டேய் அது வேணாமா. ஏய் ஏய் யாவா லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். பட் இப்ப கொஞ்சம் கஷ்டம் சார். நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நல்லா படிச்ச பசங்க. ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கூட அப்படிதான். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலுக்கு லோன் கொடுக்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெருந்தொழில ஆரம்பிச்சிடறோம். பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஏன் கோனார், உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். லோன் தர்றோம், பசு வாங்கி தாங்க, பால் பிசினஸ் பண்ணட்டும். பசுவா மாடு? இந்த கொம்பலா இருக்குமே, என்னடா அது? சார் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார்? என்ன கோனாரே, அது சாணி எல்லாம் வேற போடும். போடட்டுமே, பேசாம இருங்கடா சார். ஒரு நிமிஷம். ஓகே, இந்திரிங்கடா இந்திரிங்கடா. ம், கொஞ்சம் கூட புரியாத பசங்களா இருக்கிறீங்களே, எப்படி நீங்க புழைக்க போறீங்க? ஏம்பா என்ன பசுமாடுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன எடுத்துக்க, என்கிட்ட முதல்ல 2 டெல்லி பசுமாடு இருந்துச்சு. உங்க வயசுக்கு ஓகேங்க, எங்களை யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துல வயசு என்னடா வயசு? இப்போ என்கிட்ட 100 பசுமாடு இருக்கு, 4 சொந்த வீடு இருக்கு, அவ்வளவும் பால்ல வந்த பணம். பேசாம அந்த 10,000 ரூபாய் லோனை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் என்கிட்ட இருக்கிற 2 டெல்லி பசுமாட்டும் உங்ககிட்ட கொடுத்துறேன். ஜாமா இங்க ஊருக்காரங்களா? இனிமே நம்மள எங்க ஊரு மாட்டுக்காரன்னு கூட போறீங்க? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. டேய் எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். கவலைப்படாத, கோனாரு ஒரு வேலைக்கு 20 லிட்டர் பால் கறக்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால், 1 லிட்டர் பால் வேலை 5 ரூபா. ஐயோ நஞ்சு, 2 10 அறிவு கட்ட SLC. நீ இப்படிதான் பிகாம் நானும் கணக்கு போட்டு வச்சிட்டேன். பேங்க் கடன் போவ, நம்ம செலவெல்லாம் போவ, மீதி 2,000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா. டேய் உன் மாட்ட காணடா. என்னடா எம் வேணுங்கிற? ஆமா, நீ தான் கடன் பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்க. போய் தேடு மாடு. நாட்டார, ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி? 2 கிலோ புண்ணாக்கு கொடுங்க. அரிசிக்கு பேர்ல புண்ணாக்கு திங்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப திங்காதப்பா, கொம்பு முளைச்சிட போகுது. யோ, புண்ணாக்கு எனக்கு இல்லையா, பசு மாட்டுக்கு. போமாத்தா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா, இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணனு மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ, இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும் என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா இந்த மாடு வாங்கணுன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு, இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம், 6 கல்கட்டா பசு வாங்குவோம், 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளவு வாடகையானாலும் பரவாயில்ல. அறிவு கட்ட முண்டம், சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை? ஓ, மாருதியில ஒரு கார் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், கலர்ல டிவி வாங்கணும், சேப்புல ஒண்ணு, பச்சையில ஒண்ணு, வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும், இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம். ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது. டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்மியமா இருக்கு. பியு சின்னப்பா பாடுற மாதிரியே இருக்கு. கம்மியா சொல்றடா, பியு பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு. ஆஹா, சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது 40-50 லிட்டர் எல்லாம் கறக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா 6 லிட்டர் கறக்கும். 6 லிட்டர்? என்னடா சொல்றது இவரு? டெல்லி பசுப்பா அது. டெல்லி பசுவா? திண்டிவனம் தாண்டது கிடையாது. நீ வேற கோனாரு உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. யோ, டீ கடைக்காரனுக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? அவனுக்கு கொடுக்கலனா வேற பார்ட்டி பிடிச்சிருவாயா? அதுக்கு என்னங்க, 6 லிட்டர் 10 ஆக்கிடுவோம். அது எப்படி? பால்ல தண்ணி ஊத்திரு. பால்ல தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல? தப்புன்ற? அப்ப எப்படி செய்ய? தண்ணில பால ஊத்திரு, தப்பு இல்லையே. 10,000 ரூபாய்க்கு வாங்கின பசுயா? பசுவா? இதுவா? இது பெரிய சைஸ் கொசு, அவ்வளவுதான். டேய், இது வரைக்கும் நம்மள மனுஷன் தான் ஏமாத்தினாங்க, இப்ப மாட ஏமாத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணியில பால கலந்து டீ கடைக்காரன் கொடுத்துலான்ற? அதான் அப்பவே சொல்லிட்டேனே, ஊத்திடு. வணங்கண்ணே.
ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. எங்க பாலை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது. சும்மா தாய் பால் கணக்கா அவ்வளவு கெட்டியாக்குதுண்ணே. யோ, டீயாது ஒரே தண்ணியா இருக்கு. கொடுக்குற காசுல கொஞ்சம் நல்ல டீயா கொடுக்க கூடாது. அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருங்க, சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க. ஆமா, 10 லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 8 லிட்டர் கொடுத்தா எப்படிப்பா? ஏங்க, இதுல 4 லிட்டர் தண்ணி ஊத்தி 12 லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க. ஆனா தொழில ஒரு சுத்தம் வேணுங்க. பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, அப்புறம் நான் பொல்லாதம் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க, நாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம். 8 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் ஆகுது, புரியுத? நாளைக்கு 60 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க. எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ நிச்சயமா நான் உங்களுக்கு 12 லிட்டர் பால் தரேன். இனிமே இந்த அழுக்கு நோட்டில் வாங்க கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம நான் சும்மாவை கேட்கறேன், பால் கொடுக்கல? கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா பிரியாணி மாட்டுக்கா. நமக்கு ஓ நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யார விடலாம் வெளியா? இந்த பால் கோவிலையே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவனே, கொஞ்ச நேரத்துக்கு நாம இதில் தான் தண்ணி வச்சு கொடுத்தோம். என்னன்னு விசாரி. நீ போய் என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க ரெண்டு பேர்ல யார்? மணி கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர் தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. டேய், என்னடா இந்த நீ குட்ட பால்? எங்க வீட்ல ஒண்ணு தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? செய்யற தொழில சுத்தம் போனியா? முந்தானே நான் கடப்ப கோர சொன்னாரு. சார், யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல, பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்ரா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினா கொடுத்துருவான். என்னடா இவன் பிரிச்சு பேசுற? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ ரெண்டு பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்கும் சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல, அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன். என்னது இந்த கைய வச்சுட்டு பேசுற பேச்சாது? அது மாட்டுக்கு தானே இருக்குண்ணா. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பில்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கூட்டு வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறியும் வேணும். கொஞ்சம் உதைங்களேன், தள்ளு வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா, நேத்து 6 லிட்டர் கறந்தயா? நீ சனிக்கிழமை அறுநாள் இல்லையா, அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதன்றியா? எங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐட்டி ஐட்டி கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ, கூலியா? 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 நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். யோ யோ, எத்திராஜே, எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். உன் மாட்டுல கூட பால கறந்துடலாம்யா. உங்ககிட்ட பணம் கறக்குறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பால், கோவலை எதுக்கு எடுத்து போற? வட்டி. டேய், அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் புண்ணாக்கு எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்ததே, நானே சாப்பிட்டேன். அதான் நான் தேடினப்ப கிடைக்கல. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு பியூன் வேலை பாக்குறமேன்னு வருத்தப்பட்டேன். அதுவும் போச்சு. அப்புறம் மாடு மேய்ச்சோம், அதுவும் போச்சு. நான் நினைக்கிறேன்டா, உன் கூட சேர்ந்ததுல இருந்தா எனக்கு இப்படி ஆகுது. அதனால உன் ஜாதகத்துல என்ன தகரா இருக்குமா? நான் கூட தான் எஸ்எல்சி படிச்சுட்டு டெய்லி சாணி வர்றேன். என்ன பண்ண சொல்ற? என்னெல்லாம் கனவு கண்டும். டெல்லி பசு, பாம்பே பசு, கல்கட்டா பசு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதோட குரலை பார்த்தியா? சாணிய அந்த அறுவாளரா ஒரே போட போட்டுறேன். டேய், அப்படிலாம் பண்ணிடாதடா. கடன் என் பேர்ல வாங்கியிருக்கு. ஐயா, 2 டெல்லி பசு விலைக்கு வந்திருக்கு. கோலா ஆரம்பிச்சா அப்படிங்களா? உட்காருங்க உட்காருங்க. டெல்லி பசு,
விடாதே. அடி பசு, நீ அடிங்க, வெட்டிடுவேன். அடிங்க, அடி. யோ கோனார, 20 லிட்டர் பால் கறக்கணும். அண்டை புழு புளி அந்த மாட்டை எங்களுக்கு வித்தியே, அது 6 லிட்டர் தான் கறக்கு தெரியுமா? இன்னைக்கு 3 லிட்டர் தான். ஏன் இந்த அப்பாவிங்களை ஏமாத்தினேன்? இந்த கல்லி போடுறான். வேணாண்டா, ஏமாந்து பேங்க்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி ஊரை விட்டு ஓட்டு சொல்லு, நியாயமா இது? புரியாதவனா இருக்கிறீ? நானே வேற ஊர் பேங்க்ல கடனை வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊரு கொடி வந்துட்டேன். உன்னை கொள்றதுல தப்பே. ஐயோ 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 ஐயோ, கொள்றான் கொள்றான், ஐயோ அவக்கறான். கை வைக்காதீங்க, சிலுக்கு மாறிங்க. அது அதை போய் தொட்டு பாக்குறீங்க? தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியும். நாங்க பட்டு மாதிரி வளர்க்குறேங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி தம்பி, அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு, கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபா அனுச்சே. சரி விடுங்க, அவன் 14,000மும் வேணா, என் 10,000மும் வேணா, நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி சரி, இந்தாங்க இதுல 10,000 ரூபா இருக்கு, பாக்கி 2,000 ரூபா சட்டையை வச்சுங்க, கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டையும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே, இந்த ரெண்டு மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கானா? இவனை விட மடையை நமக்கு இந்தியாவிலேயே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு, ஓட்டு வரானா? டேய், இனிமே நமக்கு உள்நாடுலாம் சரிப்பட்டு வராது. அதனால கள்ளத்தோணி ஏறி துபாய்க்கு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். துபாயா? அப்ப பேங்க்ல வாயில கடன் இல்ல? கவலைப்படாத, திரும்பி வந்து கடன் அடிச்சு நம்ம புதுசா ஒரு பேங்க் ஆரம்பிச்சிடலாம். என்னடா அது, அது வந்து என்ன வந்து போயின்னு? நம்ம ரெண்டு பேரும் துபாய் போறதுக்கு கஜா மூலியமா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் அந்த கஜா? ஏங்க ஜான, என்ன துபாய்க்கு கள்ளத்தோணில போலாம்னு சொல்றீங்களே, ஒழுங்கா பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு போக முடியாதா? யாராவன் பாஸ்போர்ட் விசாவை எடுத்துட்டு துபாய் போனா ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதுவும் இல்லாம 1 வருஷம் ஆகும்டா. 5,000 ரூபாய் துபாய் கூட்டு போறதுக்கு அண்ணன் விட்டா வேற ஆள் யாரு? அப்ப துபாயில இறங்கினோட போலீஸ் புடிச்சிட்டாங்கன்னா? நம்ம ஊர்னா 1, 2, 3 ஜெயில கம்பி அண்ணுவோம். துபாயில ஏக் தோ தீன்னு கம்பி அண்டு போவோம். ஏக் தோ தீனா? தெலுங்க? நீ அப்பப்ப எஸ்எல்சிங்கிறத காட்டுற. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன எங்க பேச விட்டீங்க? பேசுங்க. இந்த பாருங்க, துபாய் நாட்டுல போலீஸ் எங்க இருக்கு எங்க இல்ல எல்லாம் எனக்கு அத்துப்படி. போலீஸ் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து இறக்கி விட்டுறேன். இதை விட என்னடா வேணும்? ஏன்ன எங்களை யாராவது பாத்துட்டாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படினு சொல்லுங்க. அவங்க முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாங்கன்னா கும் கும்னு நீங்க சொல்லுங்க. டேய் கும் கும், டேய் கும் கும். இந்த பாருங்க, புதன்கிழமை நைட்டு ஸ்டீம் போட் கிளம்புது. நீங்க மறக்காம இந்த அரபு டிரஸ் கொண்டுருங்க. துபாயில இருக்கிற தமிழர்கள்ல பாதி பேர் நான் அனுப்புறவங்க தான். நீங்க அங்க இறங்கணும்னு என் பேரை சொல்லுங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. நான் அப்பவே சொல்ல, அண்ணன் மட்டும் துபாயில எலெக்ஷன்ல நின்னாரு. இவர் இறக்கி விட்டு ஆளுங்க ஓட்டு போட்டாலே போதும், இவர் முதலமைச்சராக ஆயிடுவாரு. அப்ப நீங்க ஏன் எங்களோட துபாய் வரக்கூடாது? எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு கடைசி தோணில நான் மட்டும் தனியா வரேன். இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. பேசி எப்ப மவனா, ஊர்ல இருந்து எப்ப வந்த இப்படி வா? இப்பதான் வரேன். நீங்க எப்படி நீங்க பெரியமா? சௌக்கியமா இருக்கிறேன். மணி, உங்க அம்மாவன் தங்கச்சியும் புருஷனும் சீரா கவனிக்கிறது இல்லப்பா. தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு சொல்றாங்கப்பா. உங்க அம்மா மாடா உழைக்கிறாங்க, ஆனா அவசியமா பேசுறாங்கப்பா அவங்க. பாவம் உங்க அம்மா. நீதான் சம்பாதிக்கிற பிள்ளையாச்சே, உங்க ஆத்தா ஊர்ல கொண்டு வச்சு கூடாது. பெத்தவளை கவனிக்காத புள்ள உருப்படவே உருப்படாது. ஏமா, இவ்வளவு துணியையே நீ ஒண்டியமா துவைக்கிறியே, உனக்கு கஷ்டமா இல்ல? இதுல என்னமா கஷ்டம்? இல்ல, மக புடவைய துவைச்சா கூட பரவாயில்ல, மருமகன் வேஷ்டியையும் துவைக்கிறியேமா. அதுல என்ன தப்பு? என் மகன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு டவுன்ல பெரிய வேலையில இருக்கான். மாசம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா போதும், 500 ரூபாய் டாலு மணி ஆர்டர்ல வந்துடும். தெரியுமா? என்னவோமா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் வரேன். மணி, நீ எப்பட வந்த? இப்ப என்ன பத்தி பெருமையா அவங்க கிட்ட ரீல் விட்டு இருந்தியே, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அதெல்லாம் போகட்டும். ஏண்டா உன்ன மாதிரி ஏன் அடிக்கடி லெட்டர் கூட போடுறது இல்ல? ஒரு 25 பைசா லெட்டர் கூட உனக்கு நான் போட முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்கமா. இந்த லட்சியத்துல
நான் உனக்கு மாசம் மாசம் 500 ரூபா மணியாட்டு பண்றத அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கல. இருந்த பியூன் வேலையும் போயிருச்சு. எனக்கு டவுன்ல சரிப்பட்டு வரலாமா? பேசாம துபாய் எதனா போயிடலான் இருக்கேன். ஐயோ அதெல்லாம் வேணாண்டா. நீ டவுன்ல இருக்கிறதே எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பேசாம ரெண்டு பசுமாடு வாங்கி இங்கேயே பால் வியாபாரம் பண்ணலாண்டா. கடைசி அதையும் பண்ணி பார்த்தாச்சு. புண்ணாக்கு தின்னதான் மிச்சம். கடைசி காலத்துல நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற. நீ கொல்லி போட்டாதான் என் கட்டு வேகுண்டா. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். தங்கச்சியும் மாப்பிள்ளையும் உன்ன நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா கவனிக்கிறாங்களே. அதுவும் மாப்பிள்ளைக்கு என் மேல ரொம்ப உசுறு. வேலையில இருந்து வரும்போதே அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு தான் கேப்பாரு. எப்படி நான் மாசம் 500 ரூபா பணம் அனுப்புறேன் பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிட்டு இருந்தியே, இதுவும் அதே மாதிரி தானே? மா நீ என்னை விட நல்லாவே போய் சொல்றமா, நான் வரமா. ஏதாவது சாப்பிட்டு போடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. உன் தங்கச்சி சமையல் ரூபாய் பூட்டி வைக்கலடா, ஏதாவது செஞ்சு தரேன்டா. நீ அப்படி எதுவும் செஞ்சிட மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அவ பூட்டி வைக்கல. அதை கெடுத்துறாத. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. இதை விட எனக்கு பெரிய சாப்பாடே இல்லம்மா, நான் வரேன். ரெடியா? பணம் ரெடியா? தங்கமான மனுஷன்ல பின்ன இல்லையா? ஏய் இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கொடியூசன் ஆயிருக்காங்க. ஏண்டா முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா. ஓ நான் தாண்டா அனுமார் பேரேன், கடல் தாண்டி சீமைக்கு போறேன், கள்ள தோணி ஏறி போறேன், கப்பல் வாங்கி கரவர போறேன், எதிர்காலம் எங்கள் கையிலே. நான் தாண்டா அனுமார் பேரேன், கடல் தாண்டி சீமைக்கு போறேன், கள்ள தோணி ஏறி போறேன், கப்பல் வாங்கி கரவர போறேன், எதிர்காலம் எங்கள் கையிலே. நான் தாண்டா அனுமா பேர, கடை தாண்டி சீமைக்கு போற. கடல் ஓடி திரவியம் தேடி வாழ்வு என்று சொன்னாக, மூத்தவ சொல்லை மறந்திடவில்லை, போவோம் என்று ஒன்னாக. பொம்பள கொஞ்சம் கூட இருந்தா பொழுதும் போதும் சுகமாக, தாவணி கொஞ்சம் மேல விழுந்தா போது ஏறும் பொதுவாக. ஒரு தேடு 40 வரைக்கும், சுகந்தேடு 60 வரைக்கும், சுகம் காண வயசுல அண்ணே, சுகம் இருக்கும் துடிப்புள்ள வரைக்கும். கடலுக்கு கரையுண்டு அம்பி, காதலுக்கு முடிவில்ல தம்பி, துணிந்தாலே துன்பம் இல்லையே. நான் தாண்டா அனுமார் பேரேன், கடை தாண்டி சீமைக்கு போறேன். நான் தாண்டா அனுமார் பேரேன், கடை தாண்டி சீமைக்கு போறேன்.
அடிக்கடி உன்னை தொடுவதனாலே அங்கம் தேஞ்சி போகாது, மேகங்கள் உரசி போவதனாலே வானம் தேஞ்சி போகாது, நாடு கடந்து வருவதனாலே நானா மாறி போகாது, கூடு கடந்து வருவதனாலே குருவி காக்கையாகாது. பெண்ணாசை இல்லை என்றால் பொன்னாசை வருவது இல்லை, பொன்னாசை இல்லை என்றால் பூமியிலே மாறுதல் இல்லை, சிவனின்றி சக்தியும் இல்லை, இவளின்றி முக்தியும் இல்லை, இப்போது இன்பம் கொள்ளையே. அனுமார் பேரேன் கடை தாண்டி சீமைக்கு போறேன், நான் தாண்டா அனுமார் பேரேன் கடை தாண்டி சீமைக்கு போறேன், கள்ள தோணி ஏறி போறேன், கப்பல் வாங்கி கரை வர போறேன், எதிர்காலம் எங்கள் கையிலே. எந்திரிக்க எந்திரிக்க, துபாய் வந்துருச்சு. துபாயா? அதுக்குள்ளயா நான் போட்ட வேகமா ஓட்டினேன், அதுவும் குறுக்கு வழியில போனேன். பாருங்க, பொழுது விடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போடுங்க. கஜா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம், உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். வேணாமே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க தானே எங்களுக்கு கடவுள், உங்களுக்காக பாத்தியெல்லாம் ஓதுறோம். இந்த பாருங்க, பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க, ஓட்டு நிப்பாட்டம் குதிச்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சீக்கிரம் வாடா அண்ணன், நடக்குது என்னோட அவசரம். அவசரமா? துபாய் போலீஸ் நம்மள இந்த டிரெஸ்ல பாத்தாங்க, கம்பி என்ன வேண்டியதுதான், முதல்ல அரை டிரெஸ் மாட்டிப்போம். ஏன்டா தண்ணியில வந்திருக்கோமே, டிரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது. எஸ்எல்சி இப்படி கேப்பண்ணுதான், பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி டிரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சுட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது, படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க. ஓகே, என்ன என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதடா டேய். ஏண்டா துபாய் பீச்சில் என்ன கல்லுங்களா இருக்குது, ஒருத்தர் சிலையும் காணா? சில வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நாம வந்துட்டுமே, வச்சிருவாங்க. இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க ரெண்டு பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மள குடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ? துபாயில ஜெயிலாம் வைக்க மாட்டாங்க, நடுவு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயாச்சு கொண்டு வாங்களாம். அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? பயந்தவங்க பாக்குறதெல்லாம் பேயாதான் தெரியும். நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி புழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க. இன்னும் டிரெஸ் கிடைக்கல என்னவோ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ, நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போறேன். வரேன்டா. என்ன விக்டர்,
போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ் தான். ஆனா பெட்டி மாட்டுற சமயத்தை போலீஸ் வந்தோம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம சிக்னல் பிரகாரம் ஒருத்தன் வாயில சிகரெட் எடுத்து வச்சான், நான் பத்த வச்சேன், பொட்டியை மாத்திக்கிட்டோம். நம்ம கிட்ட இருந்த சரக்கு பொட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு, அவங்க கிட்ட இருந்த தங்க கட்டி பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்பதான் போலீஸ் சைரன் கேட்டது. ஆ கன்ஃபியூஷன்ல ஞா பயந்து போய். அது அந்த நேரத்துல போலீஸ் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பொட்டிய குடியா தாங்க. சக்தி பணியனு என்னடாது? சிக்னல் எல்லாம் கரெக்டா இருந்து சிக்னல் ஆவது புடலம் காவாது. தங்க கட்டி எங்கடா? ஒராள் வாயில் சிகரெட் வச்சு, அது இவன் பத்த வச்சு வச்சா சடா. எஸ் மாசலாமணி ஸ்பீக்கிங். யாரு? முத்துவா. என்னடா விஷயம்? நிஜமாவா? ஓ மை காட். 7 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தங்க கட்டிகளை வச்சிருந்ததா 2 அராப்ஸ் போலீஸ் பிடிச்சாங்கடா. அப்ப ஞங்கள் கண்ட ரெண்டாள் போடா ஃபூல்ஸ். 10 வருஷமா என்னோட பழகியும் இன்னும் சரியா தொழில புரிஞ்சுக்கலையாடா. நீங்க பார்த்த 2 பேரும் அராப்ஸ் இல்லடா, சிஐடிஸ். சிஐடிங்களா? சாதாரண சிஐடி இல்லடா, ரொம்ப புத்திசாலித்தனமான சிஐடிங்க. நம்ம ரகசிய சிக்னல எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட இருந்த 7 லட்சம் ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஒட்டிய மாத்தினதுக்கு அப்புறம் எங்க பின்னாடி ஓடி வந்தாங்களே. ஓடி வரலடா, உங்களை பிடிக்க வந்திருக்கானுங்க. நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்ல உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டுப்பேன். பாஸ், இனி நமக்கு எந்த ஐயா? முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில போங்க, அப்புறமா யோசிக்கலாம். எதுக்குடா அவங்க 2 பேரும் நம்ம பொட்டியை பிடிங்கிட்டு ஓடினாங்க? நான் அப்பவே சொல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் அவனுக்கிட்ட இருந்திருக்காதுடா. அவன் இப்ப என்ன செய்யலாம்? நேரா ஊருக்குள்ள போவோம். ஒரிஜினல் ஷேக்கும் கூடிய நட ஓட்ட பாவனை எல்லாம் கவனிச்சு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். யாரோ ஷேக்க பிடிச்சி நைஸா அந்த புறத்துக்குள்ள நோய்ஞ்சிருவோமா? ஏய், துபாயில தண்டனை எல்லாம் வேற மாதிரி தெரியுமா? ஐயோ, எவ்வளவு அழகான ஊர் தான் நம்ம ஊர். இருக்குதே எவ்வளவு பெரிய கடல், அதுல கப்பல்லாம் வேற இருக்குடா. நாம 10,000 ரூபாய் சில விஷயத்து வீண் போகல. டேய் சும்மா சொல்லக்கூடாது. கஜா நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு பாத்தியா? கஜா நீ தெய்வம் பா, வா போலாம். பஸ் லாரி எல்லாத்துலயும் மலையாளத்துல எழுதிருக்காங்களேடா. மடையா, உனக்கு முன்னாடியே நான் பாத்துட்டா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 4 பேர் துபாய் வராங்கடா, கேரளால இருந்து 400 பேர் வராங்கடா. ஓ அப்படியா? ஏய் என்னடா இது, துபாயில நம்மள தவிர யாருமே அரபு ட்ரெஸ் போடல? ஒருவேளை துபாயில இன்னைக்கு லீவா இருக்குமோ? மடையா, எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்குடா. என்னடா 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சந்தேகமா இருக்குன்ற? பேசாம வா. என்னடா அது, லுங்கி லாங் எடுத்துக்கிறாங்க? இது துபாய் தானா? அதோ பாரு, ஒரு அம்மா வேஷ்டி கட்டினு வராங்க. இங்க பாரு, ஐயோ மோசம் போயிட்டுமே. இது கொச்சின்னு டேய், அந்த கஜா கம்னாட்டி நம்மளை ஏமாத்திட்டாண்டா. அப்போ நான் கொடுத்த 10,000 ரூபாய் காலியா? அந்த கஜா மட்டும் என் கையில கடக்கிட்டோம் பட்டாடா. ஏய், அவனை திட்டி என்னடா பிரயோஜனம்? நமக்கு எங்க போச்சு புத்தி? நமக்கு என்னடா நமக்கு, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க, பூகோளமே படிச்சது கிடையாதா? துபாயில எதுரா கொச்சின். சரி, நான் தான் வந்துட்டேன் தெரியாம, நீ எதுக்கு வந்த? துட்டாச தானே. விதிடா விதி, பசுவை வித்து பேங்கை ஏமாத்தி கடல்ல குதிச்சு இவ்வளவும் பண்ணி கேரளாவுக்கா வந்திருக்கோம். இப்ப என்னடா பண்றது? முதல்ல ட்ரெஸ் வந்துடும். இந்த ட்ரெஸ் போ. என்னடாது, துபாய் ஹோட்டல் மாதிரியே இருக்குதே. இதுவும் துபாய் மாதிரி தான்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல துபாய்காரங்க கள்ள தோணி ஏறி கேரளா வந்தாலும் ஆச்சரியம் இல்ல. உள்ள போலாம் வா.
Assalamu alaikum. Assalamu alaikum. May I help you, sir? We are from Dubai. We want double room. Now urgent bathroom. Mm. Dubai SLC. Sure, that way. Thank you. Wish you the same. Mm. Thank you. இங்கேயும் வந்துட்டாங்களே ஐயோ இந்த சீடிங்க நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க அத உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணாதான் ஓடியாந்தோம் என்ன எச்சரிச்சது போதும் நீங்க எச்சரிக்கை நடந்துங்க டேய் அவனுங்க கண்ணில் படாம எங்கேயாவது ஓடி போங்க போங்கடாம பொட்டியை கொடுத்தாங்களே மடப்பசுக்கு சாவியை கொடுக்க கூடாது திறக்கிறம் பார் மெல்ல மெல்ல டேய் பயணி அந்த விபூதி மாதிரி இருக்கு சிசி இல்லடா இது உப்பு என்னடா டேய் இது போத மருந்து மயக்க வஸ்துடா ஆமா அவங்க நம்மள மயக்கி என்ன செய்ய போறாங்க கற்பழிக்க போறாங்க போடா டேய் இது வெள்ள அபின் கொஞ்சோண்டு இது நாக்குல தடவனா போதும் நாலு நாளைக்கு சுரணியே இருக்காது இதை இவனுங்க வெளிநாடு கடத்தானுங்க போல இருக்கு அதான் ஆள் மாதிரி நம்ம கையில கொடுத்துட்டானுங்க நீ சொல்றத பார்த்தா இது வெள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே ஆமாண்டா இந்த பொட்டியில இருக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் போவோம் 7 லட்சமா இத நாம வித்தா நமக்கு என்ன கிடைக்கும் உனக்கு 7 வருஷம் எனக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் மரியாதையா போலீஸ் எடுத்து கொடுத்துருவோம் அவங்களா பார்த்து ரிவார்டு எதனா கொடுப்போம் ட்ரெஸ் ஏய் உள்ளுக்கு எதனா ட்ரெஸ் போட்டிருக்கல இருக்கு பெட்டி மாட்டு பாத்ரூம்ல இத்தனை நேரம் இருந்திருக்காரு பாத்ரூம்ல என்ன செய்வாங்க அசிங்கமெல்லாம் கேக்குறாங்க ஊனு கைங்க சாதாரண ஆள்க்காரல்ல வலிய தந்திரசாலிகளான அஞ்சு நிமிஷத்துல அராபு ட்ரெஸ்ல இருந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்துட்டானுங்க எப்ப மாட்டுவோம் அவனு பயமா இருக்குடா நீ சத்து வாடா பத்தியா இதுக்குதான் நான் போய் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டான்னு இப்ப நாம தான் தயாரிச்சிருப்போம்னு அவர் சந்தேகப்படுறாரு அப்ப உனக்கு நிச்சயமா ஜெயில் தான் எனக்கா நமக்குடா இன்ஸ்பெக்டர் இப்ப வரும் நீங்களுக்கு குடிக்கா எந்தெங்கிலும் வேணும் அவ்வாட்டில் பிராண்டி அரைச்சி பீர் போதும் சார் எந்தா எந்தா இல்ல சார் இவன் கலவரத்தில் உளறி தொப்பிட குருவாயிரப்பா இங்க தமிழர்களா பச்சை தமிழர்கள் சார் இங்க எதுக்காக வந்தீங்க சார் நம்ம கஜா இல்ல துபாய்க்கு சார் அவன் உளறான் இந்த பாய் கடையில ஒரு டெய்லர் கிட்ட இவன் காஜா எடுத்திருந்தான் அதை தான் பயத்துல மாத்தி சொல்றான் சொல்ல வேண்டியத தைரியமா சொல்லுங்க சொல்ற அண்ணே இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் பீச் பக்கம் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தோம் சார் ரெண்டு தடின்னு இந்த பொட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டானுங்க சார் மத்ததெல்லாம் அந்த அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் நாங்க வரட்டுமா கொஞ்சம் இருங்க நீங்க கொண்டு வந்தது என்ன தெரியுமா அபின் நான் அப்பவே சொல்லல பாத்ரூம்ல வச்சு சொன்னேன் பயங்கரமான போதைப் பொருள் விலையும் அதிகம் நம்ம என்ன வியாபாரமா பேச போறோம் நீங்களே வச்சீங்க நாங்க வரட்டுமா யோ இரியா புரியுது சார் அவர் தானே அதுக்கு என்ன அவசரம் நாங்க மெதுவா வந்து வாங்கிக்கிறோம் அது இல்லப்பா நீங்க இங்க இருந்து வெளியில போக முடியாது நீங்க வெளியில போகணும்னா யாராவது உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா சார் நாங்க இப்பதான் கேரளாக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் எங்களுக்கு யார தெரியும் எவன் சார் எங்களுக்கு ஜாமீன் கொடுப்பான் லுக் இயர் சட்டபூர்வமா செய்ய வேண்டிய சில கடமைகள் எங்களுக்கு இருக்கு நாளைக்கு இந்த ஸ்மக்லர்ஸ் நாங்க அரெஸ்ட் பண்ணா நீங்க தானே வந்து அடையாளம் காட்டணும் ஆகையினால ஜாமீன் இல்லாம
உங்களை வெளியில விட முடியாது. சார் ஒண்ணு செய்யலாம், நீங்களே எங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருங்க, நாங்க வேணா உங்க வீட்டுல தங்கிக்கிறோம். நல்லா இருக்கு, கேஸ டீல் பண்ற நானே உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது, வேற யாராவது இருந்தா யோசிச்சு சொல்லுங்க. ஞாபகம் வந்துருச்சு சார், ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்ணாயர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இந்த ஊர்ல தான் இங்கே டாக்ஸி ஓட்டுறாரு, அவரை பிடிச்சோம்னா எங்களுக்கு ஜாமீன் கொடுப்பார் சார். டாக்ஸி டிரைவர் தானே, கண்டுபிடிச்சிடலாம், வாங்க போலாம் வா. சந்தேகமே இல்ல, அவங்க சிஐடிஸ் தான், இன்ஸ்பெக்டரோட சரி சமமா உட்கார்ந்து வரத பாரு, போடா. நமக்கு என்ன போவோம். டிரைவர் குறை கூட ஸ்பீடு இருக்கும் இந்த வண்டியில, எவ்வளவுதான் ஸ்பீடு? ஸ்பீடு பத்தாதியா, வேகமா போ. வேகமா போகணும்னா பிளேன்ல போக வேண்டியதானே, வண்டியில வந்து ஏன் ஏறினீங்க? சாவு கிராக்கி. எல்லாரும் சுத்தியாச்சு, கொச்சில ஒரு இடம் பாக்கி இல்ல, எந்த இடத்துக்கு போகணும்னு கரெக்டா சொல்லுங்க. போனா போயிட்டே இருக்கியா? கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. பட்டீரம் போனே பறையின கேக்கடா. யாருடா நாயின் சொன்ன? அப்படியே ஏத்தனா வெளியே வாடா. தடி பசங்க பணம் கொடுக்க ஓடி போயிட்டாங்கல்ல. யாரு பாணி? சார் நான் ஒரு தப்பு பண்ணல. யாரு பாணி? நான் தானே, என்ன தெரியலையா? தெரியாதனாலதான் கேக்குறேன். விசாலத்தோட மகனே. எந்த விசாலம்? என்ன மிஸ்டர்? இல்ல சார், அவர் சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு, நான் நினைவு வர வைக்கிறேன். உங்க வீட்டு கிணத்துல தண்ணி இல்லாத போது. நீ தான் தண்ணி பாய்ச்சினியா? அது இல்லனே, பக்கெட் விழுந்து போச்சு, அதை நான் தானே எடுத்து கொடுத்தேன், பச்சை பக்கெட்டு. அட விசாரத்தோட பையன் சொல்லிட்டு இருந்தேன். கட்டேன் கிணத்துல இருந்து சொம்பு எடுத்து கொடுத்தேன். அந்த சிஐடிக்கு தான் உங்களை ஃபாலோ பண்றாருங்கல்ல, நீங்க ஏன்டா அவங்க முன்னாடி போய் நிக்கிறீங்க? அட நீங்க ஒண்ணு, நாங்க முன்னாடி போனா பின்னாடியே வரானுங்க. நாங்கள் எந்த செய்யும்? ஓகே, இமிடியட்டா நாம இந்த ஹோட்டல காலி பண்ணி போயிடவன். இன்னைக்கு காலையில என் டாக்ஸில ரெண்டு பேரும் ஏறினானுங்க, சுத்தம் சுத்தம்னு சுத்தி விட்டு கடைசியில துட்டே கொடுக்காம போயிட்டானுங்க. அயோக்கிய பசங்க உன்னைகளாம் எனக்கு தமிழனை கண்டா ரொம்ப பிடிக்கும், இப்ப வர வர தமிழன் கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏண்ணே எப்ப எங்க மாறானு சொல்லவே முடியலையப்பா. நாங்க அப்படி இல்லைண்ணே, ஒரு தடவை மாறிட்டோம் அங்கிருந்து போவே மாட்டோம், அடுத்த மாற்றம் வர வரைக்கும். அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிக் பேக்கெட்டோ புள்ள பிடிக்கிறவங்களோ இல்ல, ரொம்ப நாணயமானவங்க. வெரி குட். ஒரே ஒரு தடவை பேங்க ஏமாத்திட்டோம். கையேறேன் அண்ணே, அவன் தப்பா சொல்றான், நாங்க நிறைய பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடலான்னு போனோம், அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு, அதனால பேங்க் தான் ஏமாத்திருச்சு. அப்ப பேங்க் மிஸ்டேக். அது சரி, கேரளாவுக்கு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, உங்க கதையை சொல்லுங்க. ஒரே ஒரு ஊர்ல ஒரு, இப்படி சொன்னா ஒரு வருஷம் ஆயிரும். நான் சுருக்கமா சொல்றேன், கிபி 1988 வருஷம் கிழிஞ்சது போ, இப்படி சொன்னா 20th century ஆயிரும், அதுக்கு ஒரு வருஷமே பரவாயில்ல. நீ சொல்லுப்பா. சுமார் 10 மாசத்துக்கு முன்னாடி. கர்ப்பமா இருந்தியா? அண்ணே எங்க கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே நீங்க, எதனா எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு. எனக்கே யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு நான் இருக்கேன், என்ன முழுசா நம்பிராதீங்க, அவ்வளவுதான்.
என்ன ஓட்டப்பதமா நடத்துறான்? அம்மகுட்டி அம்மகுட்டி, யாருங்க வீட்டு வேலைக்காரியே? சம்சாரம். யார் சம்சாரம்? ஊருக்கா சம்சாரம்? எனக்கு தான் சம்சாரம். அம்மகுட்டி அம்மகுட்டி, குட்டி வா வெளியே. ஏய், உங்களுக்கு தான் கூப்பிட்டேன், ஒரு உதவி. இந்த உதவியோட நிறுத்திக்க. அவனை நம்பாதீங்க, இப்படிதான் ஊர்ல ஒரு டாக்டர். இல்லங்க, நர்ஸ். உங்க ரெண்டு பத்தி வேலையில போங்க. நான் வாய திறந்தா நீங்க கூப்பிடுறீங்க. என்ன இத்தனை நேரம் இவருக்கு ஆறானு? இந்தா ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க, சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, அண்ணன் தமிழ், அண்ணி மலையாளம், எப்படி மொழி பிரச்சனை? அண்ணன் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் தமிழ் பேசுவேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல மொழி பிரச்சனையே கிடையாது, கம்ப்ளீட்டா மௌனம் தான். பாரதியார் சொன்னபடி நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கேரள நாட்டிலம், அது நான் தான். இந்த பாருங்கப்பா, நாளைக்கு சாயந்தரம் 4:30 ட்ரெயின் இருக்கு, டிக்கெட் வாங்கி தரேன். ஒழுங்கா மரியாதையா ஊர் போய் சேருங்க. அண்ணே, எனக்குன்னு யாருமே கிடையாது. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இருந்த சொத்தெல்லாம் வித்து என்ன படிக்க வைக்கிறதுக்கும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்குமே எங்க அம்மா செலவு பண்ணிடுச்சு. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, நான் எப்படியாவது கரை சேரணும்னு தானே. தங்கச்சி வீட்டில் அம்மா ஒரு அநாதமா இருக்காங்கண்ணே. அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஆனால் அவங்க அதெல்லாம் வெளியில் சொல்றதே இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம், என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. எங்க அம்மாவோட ஒரே ஆசை, என்னைக்காவது நான் பெரிய ஆளாகி அவங்கள கூப்பிட்டு வந்து என் கூட வச்சுக்கொண்டு தான். நான் கார் வேணும் பங்களா வேணும்னு கேட்கலண்ணே, எனக்குன்னு ஒரு சின்ன வேலை. வயசான காலத்தில் அவங்களுக்கு நான் இந்த நிம்மதி கூட கொடுக்கலனா அப்புறம் அவங்களை பிள்ளையா பிறந்த என்ன பிரயோஜனம்? கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச பெரிய முனிசு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வேலைக்கு சேர்க்க முயற்சி பண்ணுறேன். நீங்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக வேலை கொடுப்பாரா? நிச்சயமா செய்வார், ஏன்னா அவர் எனக்கு கடமைப்பட்டிருக்காரு. ஒரு நாள் திருவனந்தபுரத்துலேருந்து ராத்திரி 12 மணிக்கு என் டாக்ஸியில் கொச்சினுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில் ஒரு அம்பாசிடர் காரு அப்பளமான நொறையும் கிடந்துச்சு. பக்கத்தில் போய் பார்த்தேன், ரத்த வெள்ளத்தில் ஒரு ஆள் கடந்தார். உடனே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். கொஞ்சம் நல்ல பொழைச்சிக்கிட்டாரு. அன்னைக்கு நான் மட்டும் அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைனா அவர் உயிரையே போயிருக்கும். அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. அப்போ நிச்சயமா எங்க ரெண்டு பேருக்கு வேலை உண்டு. எங்க சமீபத்தில் அவரை பாத்தீங்களா? ஏன் இல்ல, ஒருவேளை வேற ஏதாவது ஆக்சிடென்ட்ல அவர் செத்து இருந்தா? இதான் உன்ன மாதிரி தமிழனுக்கு உதவியே பண்ணக்கூடாதுங்கிறது. நீங்க என்ன மாதிரி தமிழனுக்கு உதவி பண்ணுங்க? தமிழன் வாழ்க. கட்சியா ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க தலைவரே போவோம். ஏண்டா, நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? டேய் தலைவர் இல்லடா, வருங்கால முதல்வர். அந்த பதவியில இருக்கிற கூட தண்ணியிலே குதிச்சிடலாம். அண்ணா அண்ணா, வேலை வாங்கி கொடுத்துருக்குதீங்க, நாங்களே தள்ளிடுறோம். ஏண்டா, அதுல கூட செய்யலாமா? வாங்க. அடடடடே, கண்ணாயிரமா, வா 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 வா. பரவாயில்லையே, என்ன இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களே. என்னப்பா அது, ஒன்ன மறக்க முடியுமா? ஆயுசு பூரா உன் நினப்பு என்ன ஜெரிய இருக்கும். ஆமா, எப்படி இருக்க நீ? ஏன் இவ்வளவு நாள் இங்க வரல? எனக்கும் சில கஷ்டங்கள், அதனாலதான் வந்து பார்க்க முடியல. என்னது கஷ்டமா? என் உயிரை காப்பாத்தின கண்ணாயிரத்து கஷ்டமா? இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. ஆமா, என்ன விஷயம்? இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேண்டியவங்க, நல்ல பசங்க. ஆமா சார. உங்க கம்பெனில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். வேலையா? இத கேக்குறதுக்கு ஏன்பா இவ்வளவு தயக்கம்? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நான் கூட பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், 4 வருஷம் கம்மி, SSLC. இவன் பேரு மணி, எங்க ஊருக்காரன். இவனுக்கு நீங்க வேலை அவசியம் கொடுக்கணும். நான் கூட அண்ணனுக்கு பக்கத்து ஊருக்காரர் தான், என் வேலையும் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். 3 கிலோமீட்டர் தூரம் சார். மணி பிகாம் பாஸ் பண்ணி இருக்கிறதுனால அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணட்டும். மேனேஜர் போஸ்ட் எதுவும் காலியா இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நான் இதையே பாக்குறேன் சார். நான் எந்த செக்ஷன்? கோடவுன்ல. கோடவுனா? அண்ணே, முதலாளி சொல்லிட்டாருல, இப்போதைக்கு இந்த வேலையில இரு. அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி உன்ன மாத்திரண்டா. என்ன கிருஷ்ணா, சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் தான். ஆமா, இவங்க எல்லாம் யாரு? நம்ம ஊருக்காரங்க. இவர் யாருங்க? புரோக்கர். என்னங்க? வீட்டு புரோக்கர்ப்பா. இவர் முகத்தை பார்த்தா வேற புரோக்கர் மாதிரி தெரியுதா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல வீடா ஒண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு. கொடுக்கலாம். 1ஆம் தேதியானா வாடகை டான்னு வந்துருமா? வராதுங்க. என்னப்பா, 5ஆம் தேதி தான் கொடுப்போம். ஏன்னா 5ஆம் தேதியா அவங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, நல்ல வீட ஒண்ணு பாத்து. இப்பவே காட்டுறேன், வாங்க. காட்டுறத பாத்துட்டு வரேன். போங்க. உங்களுக்கு என்ன டைப்ல வீடு வேணும்? அதாவதுங்க, நானும் ஆபீஸ் ஒர்க் பண்றேன், அவனும் ஆபீஸ் ஒர்க் பண்றான், அதனால ரெண்டு பேருக்கு தனித்தனி பெட்ரூம். அதுல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். அப்புறம் எங்களை யாராவது பார்க்க வந்தா அவங்க வெயிட் பண்றதுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹால். சரி, பூஜை ரூம் வேண்டாமா? உங்க ஆசையை கெடுப்பானே. பெரிய பூஜை ரூம் வேணும், அதுலயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். பூஜை ரூம்ல அட்டாச்சு பாத்ரூமா? அட சாமியை கழுவுறதுக்குங்க. இத்தனை வசதியோட ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வாடகை வேணும்? குறைஞ்சது 2500 ரூபாய் ஆகும். 2500 ரூபாயா? ஆமா, அட்வான்ஸ் 10000 ரூபாய் ஆகும்.
எங்களுக்கு வீடே வேணாம். உங்க தகுதிக்கு 100 ரூபாய் அளவுல தான் தேவைப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க காட்டுறேன். வீடு எங்க? பக்கத்துல தான் இருக்கு. வாங்க போங்க. இதுதான் வீடு. மாசம் 125 ரூபாய் வாடகை. ஏன் வத்திப்பட்டி சைஸ்ல இருக்குதா? அது நீ கொடுக்கற 125 ரூபாய்க்கு வத்திப்பட்டி மாதிரி இல்லாம விஐபி சூட் கேஸ் மாதிரியா இருக்கும். ஆமா, பாட தெரியுமா? எதுக்கு கேக்குறீங்க? பாத்ரூமுக்கு கதவு கிடையாது. சௌரியமா பிறந்த மேனியோட குளிக்கணும்னா பாடிக்கிட்டே குளிக்கணும். அவசரமா யாராவது பூந்துட்டா அசிங்கமா போயிடும். இல்ல, அதை பத்தி அவங்களே கவலை பண்ணும். வாங்க வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், செவுத்துல ஆணி அடிக்கப்படாது. என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காத? வீட்டுக்கே பிடிக்காது. நீங்க ஆணி அடிச்சா அதிர்ச்சியில செவரு சாஞ்சி பக்கத்து வீட்டுக்காரன் செத்துருவான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டீங்க ஆணி அடிக்கூடாதுன்னு? எதுக்கு? அவன் ஆணி அடிச்சா நாங்களே செத்துருவான். ஆமா, இந்த வீட்டுக்கு யாரு ஓனரு? நான் தான். யோ, நீ ஓனரா புரோக்கரா? ஓனரான புரோக்கர். ஆரே அகத்துள்ளது, இங்கோட்ட இறங்கி வா. தலைவன் நிச்சயமாயிட்டும் பண்ணு, இனி 3 ദിവസത്തിനുള്ളിൽ ഈ വീട് കാലി ചെയ്യണം, ഇല്ലെങ്കിൽ എന്ത് നടക്കുമെന്ന് പറയാൻ പറ്റില്ല. പറഞ്ഞത് മനസ്സിലായല്ലോ. വെറുതെ കൈമന കെടുത്തത് എന്നത് വീട്ടിക്കൊന്നും കുടിയേ വരല, അതുക്കുള്ള കാലി പണി சொல்றாங்க. അത് വേറെ ഒന്നുമില്ല. இந்த காலனியில நாங்க 20-25 வருஷமா குடி இருக்கோம். வாடகை ரொம்ப கம்மி. இது ஒரு சேட்டுக்கு சொந்தமான இடம். இந்த சேட்டு என்ன பண்ணிவிட்டான், திடீர்னு இத ஒரு எம்எல்ஏட்ட வித்து விட்டான். அந்த எம்எல்ஏ எங்களை காலி பண்ண சொல்லி ஆளை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. நாங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த எம்எல்ஏ எப்படி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? இப்பதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த எம்எல்ஏக்கும் நாம பயப்பட வேண்டாம். அதானே, அப்படியே உங்களை யாராவது வந்து கேட்டா அண்ணன் கிருஷ்ணன் கிட்ட கேட்டுக்காங்கன்னு சொல்லிடுங்க. அண்ணன் கிருஷ்ணன் நாங்க எங்க பாக்குறது? பக்கத்து தெருவுல ஒரு சின்ன வீடு ஒன்னு செட் அப் பண்ணிருக்கேன். பெரும்பாலும் அங்கதான் இருப்பேன். இதை விட சின்ன வீடா? சமாதியா இருக்கும். வரும். கண்டில்ல இ மூட்டை எல்லாம் கண்டு இதொக்க தூக்கி ஆள் ஆறையில் கேட்டணும். நான் மூட்டை தூக்கணுமா? ஏங்க, நான் முதலாளி சிபாரிச்சுங்க. இவட அது தான ஜோலி. ஆதி ഈ ഡ്രസ് ഒക്കെ അവിടെ പോയി മാറിയിട്ട് അവിടുന്ന് വേറെ ഡ്രസ് ഇട്ടുകൊണ്ട് വന്ന് ഈ മൂട്ടയെല്ലാം ലാറിയിൽ കയറ്റണം. മനസ്സിലായോ? ആയി. ആ മണി ദ്രോഹി, എസ് എൽ സി പഠിച്ചെന്ന മൂട്ട തൂക്കരുത്. ചേട്ടാ, ഞാൻ എം എ. എം എ? ഒരു ദിവസമായിട്ട് ആ സീഡുകളെ ഞങ്ങളുടെ കണ്ണിൽ കണ്ടിട്ടേ ഇല്ല. അത് പറഞ്ഞിട്ട് പോകാനായി വന്നതാ. പോട പോട മൂദേവി. ഏണ്ട, പെരുമയ சொல்ல வந்துட்டியா? போலீஸ் வேணாலும் ஏமாத்திடலாம்டா, ஆனா அந்த சிஐடிகளை ஏமாத்தவே முடியாது. எங்க வேணாலும் இருப்பானுங்க. அது சரி, களவு போய் சரக்கின் பகரம் வேற சரக்கு ஏற்பாடு செய்துட்டோம். முதல்ல அந்த சிஐடிங்க நடமாட்டம் கம்மியாட்டோம், அதுக்கப்புறம் யோசிப்போம். யாரும் வராங்க, போடா புள்ள. எஸ் கமின் சார். வணக்கம் சார். என்ன மணி சார்? அக்கௌண்ட் செக்ஷன்லயே அரை மணி நேரம் நினைக்கிறேன். யார்கிட்ட பேசுறது, என்ன வேலை பாக்குறதுன்னு தெரியல சார். எல்லாரும் தள்ளி நில்லு தள்ளி நில்லுன்னு என்ன விரட்டுறாங்க சார். அப்படியா? கொஞ்சம் ஹலோ, அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வர சொல்லு. மணி, ஷீ இஸ் ராதா, அக்கவுண்ட்ஸ் கிளார்க். ஹலோ. ஹலோ, டேக்கிங் டு த டிபார்ட்மெண்ட் அண்ட் டீச்சிங். ஓகே. எஸ் சார், ப்ளீஸ் கம். மிஸ்டர், சீ த ஃபிகர்ஸ் ஆன் த லாஸ்ட் பேஜ். ஃபிகர் டக்கர். வாட்? தட் ஃபிகர். ஓ. Column number 1, audited figures for the latest financial year as on 31-12-88. Column number 2, audited figures for the previous financial year as on 3-12-88. Column number 3, profit before tax. Column number 4, profit after tax. Okay? Balachandran, account number 1200. சரியான மரியாதை தெரியாத முண்டமா இருக்கிறான். ஒரு ஆம்பளை நான் நிக்கிறேன், என்னை நிக்க வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவ திமிரு. அடியே, உன்னெல்லாம் சுண்ணாம் காலால் வச்சு சுடணும். முடியே மிஸ்டர், நான் ஒரு தமிழ் பெண், என் சொந்த ஊர் மதுரை. இந்த கம்பெனி ஓனர் இருக்காரு, அவரும் ஒரு தமிழர். இப்போ நீங்க என்ன திட்டினீங்களே, அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட வத்தி வச்சேன்னா உங்க சீட்டு கிழிக்கப்படும். தெரியுமில்ல? ஐயோ, என்னங்க அது, உங்களுக்கு தமிழ் தெரியாதோன்னு ரெண்டு ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேன். இப்போ நீங்க பேசுறது ரெண்டு ஒரு வார்த்தை இல்லைங்க, 16 வார்த்தைகள். நீங்க நல்லா கணக்கு போடுறீங்க, அதனால தான் உங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. நான் கூட நல்லா கணக்கு பண்ணுவேங்க. இப்ப கொஞ்சம் வேலையை பார்ப்போமா? இப்ப நீங்க பார்த்தது profit and loss ledger. I will show you the previous balance sheet. Okay? Bye bye. You know... ஐயோ! Bloody nonsense! Stupid! Thank you, thank you. Thank you.
என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எது அந்த ஆளுங்களுக்கு எப்படி நம்ம கம்பெனில வேலை போட்டு கொடுத்தீங்க? எந்த ஆளு? அதான் சார் அந்த ரெண்டு சிஐடி. சிஐடியா? என்னடா உளற? ஒருத்த என்னடா குடோன்ல மூட்டை தூக்கிட்டு இருக்கான், இன்னொருத்த அக்கவுண்ட் செக்ஷன்ல ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ காட், அவனுக்கு இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்த்தேன். அவனுக்கு சிஐடினு எனக்கு அப்புறம் தெரியும்? ஆபீஸ்ல நுழைஞ்சி விவரங்களை சேகரிச்சு என்ன உள்ள தள்ளுறதுக்கு வழி பண்றாங்களா? இனிய நாம தாமதிக்க கூடாது, அவங்களை ஃபாலோ பண்ண. விடியறதுக்குள்ளார அவங்க டெட் பாடி ரோட்ல கிடக்குறோம். கோ டன் பாஸ். எனக்கு எதிராக யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தானு அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியணும். ஹலோ. டேய், இனிமே நம்ம திட்டம் போட்டு வாழணும். டெய்லி ஒரே மாதிரி இட்லியே செய்யாத. இன்னைக்கு இட்லினா நாளைக்கு பொங்கல், இன்னொரு நாளைக்கு பூரி, அப்படி வித்தியாசமா செய்யணும். இந்த மாதிரி பூரி இட்லி பொங்கல் இதெல்லாம் பண்ண நான் ஒண்ணும் உன்னோட வேலைக்காரன் கிடையாது. ஏன்டா எல்லாத்தையும் குறுகிய மனப்பான்மையா திங்க் பண்றேன்? பார், இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீ சமையல் பண்ற, நான் சாப்பிடுறேன். இப்படி நோக்கு, ஞான் பறஞ்சு கொண்டிருக்கணும், நீங்க கேட்கல. ஞங்கிறதாலும் கொச்சு கோவான் யாரும் அறியோ. கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா, நாங்களும் வேற வீடு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன நீங்களே பறையினது? இங்கன்னு பறையா பாடல. இனி இங்கே பறஞ்சா ஞங்கள் வல்லாத்த ஆளாகும். அம்மா, எனக்கு பயமா இருக்கு, உள்ள போயிடலாமா? ஏய், என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ராதா, அது வீட்டுல ஏதோ தகராறு, நான் போய் பாத்துட்டு வரது. புடி மரியாதைக்கு வீடு காலியதா? டேய், சாவனங்க எடுத்து பொறுத்தறியடா. டேய், சாமாங்க மேல கை வச்சிருக்கீங்களா நீங்க? நீ யாருடா? நான் யாரா? எழுத்து வீட்டுல குடுத்துன்னு இருக்கிறேன். ஐய், நின்னையும் கூட சேர்த்தா பறஞ்சது. நீயும் நின்ற வீடு காலியணும். வீடு காலி பண்ணல என்ன பண்ணுவீங்க? ஞங்கட தலைவன் யாரானு தெரியும்? கொச்சின் கோபாலனா. டேய், அவனே வந்து கேள்வி சொல்லுங்க. எந்தாடா பறஞ்சது? நின்ன கொன்னுகளையும் ஒண்ணு கலையுமா? அடி பேசினது போதும். அரிசி கலைஞ்சு ஒலையில வை. இவன் என் ஃப்ரெண்டுங்க, பேர் ரமணி. வணக்கம். நாங்க வேலை பாக்குற ஆபீஸ்ல கோடவுன்ல இவன் மூட்டை தூக்குறான். உங்க ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்காரு? மூட்டை தூக்குற என்னங்க படிச்சிருப்பான்? அவன் SLC, நான் BCOM ஃபர்ஸ்ட் கிளாஸ். பேசினது போதும், அரிசி கலைஞ்சு ஒலையில வை. அது வந்துங்க, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்கு. நீங்க போய் அரிசி கலைஞ்சு ஒலையில போடுங்க. நீ போ. உன்ன அக்கா அடிக்கிறாங்க. அன்புள்ள அம்மாவுக்கு நலம் நல்ல மரியாவா. அம்மா, நம்முடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. கேரளாவில் ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. சம்பளம் கிடைத்தவுடன் உங்களை வந்து அழைத்து வந்து விடுகிறேன். நான் இருக்கிற வீட்டுக்கு எதிரே ஒரு தமிழ் குடும்பம் இருக்கிறது. ஏண்டா ராதாவை நான் லவ் பண்ற விஷயத்த அம்மாவுக்கு லெட்டர் எழுதலாமா? உங்க அம்மாவுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ராதாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்க, இல்லாட்டா நம்ம ஒரு டாக்டர் கேஸ் ஆயிட போகுது. சாரே அரானு, நீங்களும் வேக முதலாளி கூட்டி கொண்டு வரேன் பாருங்க. முதலாளி வேகமா கூட்டு வர சொன்னாரா? எதுக்கு? நாளை ராவில முதலாளி அமெரிக்க போவாங்க, திருச்சி வர ஒரு மாசம் ஆகும். ஏதோ முக்கியமாய காரியம் சம்சாரிக்கணும்னு பார்த்து. நாளைக்கு ராவுல தானே போறாரு, இப்ப அதுக்கு என்ன அர்ஜென்ட்? மலையாளத்துல ராவுலன்னா தமிழ்ல காலையிலன்னு அர்த்தம். நாம ராவோட ராவ போயிட்டு வந்துருவோம். கிளம்பு கிளம்பு. எங்கயா முதலாளி? டேய் அவட. யாரு இவங்க? எதுக்காக நம்மள உதைச்சாங்க? ஏய், நீ என்ன அரசியல்ல சம்பந்தப்பட்டிருக்கியா? இல்லையே. பின்ன யாரா இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு தப்பான வழியில போறவன்ல.
அப்படி சந்தேக கண்ணோட பாக்காதீங்க. நேற்று ராத்திரி நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதா சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா ஏதோ எங்க கைத்திறமையால நாங்க அங்கிருந்து தப்பிச்சிட்டோம். உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல அடைக்கிற முடியாத, நீங்க அடிதடி ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருப்பீங்களே. ட்ரைனிங்க சார்? யாரு இவனையா நீங்க சார்னு கூப்பிட்டீங்க? உங்க ரெண்டு பேரும் என்ன சார்? என்ன சார் நீங்க? நாங்க உங்க கீழே வேலை பாக்குறோம், எங்களை போய் சார் மோரன்ட்டு எதுக்கு சார் மரியாதை கொடுத்து எங்களை கெடுக்குறீங்க? நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, நாங்க எங்க கடமையை செய்யறோம். எஸ் அது உங்க கடமை, ஆனா அதுதானே என் வயித்த கலக்குது. இந்த பாருங்க யூனியன் லீடர்ஸ் வந்திருந்தாங்க, உங்களுக்கு வேலை கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அதனால எங்களை வேலையை விட்டு துரத்துட்டு போறீங்களா? கோச்சுக்காதீங்க, ரெண்டு மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் சார். உங்க விஷயத்தை பத்தி யூனியன் லீடர் கிட்ட பேசி ஒரு முடிவு கட்டிடலாம்னு சொல்றேன். அப்ப ரெண்டு மாசம் கழிச்சு எங்க ரெண்டு பேருக்கும் பர்மனெண்டா ஒரு வேலை போட்டு கொடுத்துருவீங்களா? பர்மனெண்ட் பர்மனெண்ட். எங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மாசத்துக்கு வேலை இல்ல. உங்களுக்கு தான் இந்த வேலை தேவையில்லையே, நீங்க பெரிய புத்திசாலிங்களாச்சே. அப்ப போயிட்டு வாங்க. சார் இப்ப நாங்க போறோம், ஆனா நீங்க எடுத்த முடிவு எவ்வளவு தப்பானதுன்னு கூடிய சீக்கிரம் உணர்வீங்க. இதனால நாங்க தோத்துட்டுதான் மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. நாங்க வரோம். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். அடடே மணிரமணியா, எப்படி இருக்கீங்க? எங்க இப்படி நாளுக்கு நாள் உதவ வாங்கிட்டு இருக்க சொல்றீங்க? ஆமா சார், இந்த கவர்னருக்கு வருவாங்களே முன்னாடி ரெண்டு போலீஸ், பின்னாடி ரெண்டு போலீஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுங்களா? ஏன் அந்த மாதிரி ஏற்பாடுலாம் சார்? அன்னைக்கு எங்க கிட்ட போதை மருந்து கொடுத்துட்டு போனாங்களே, அவங்க எங்களை கொல்ல முயற்சி பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். ஆமா சார், இதை இப்படியே விட்டுட்டுன்னு வச்சீங்க, அவங்க எங்க தலைக்கு 10 லட்சம் பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க தலைக்கு போய் அவ்வளவு லட்சம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆமா எங்க தலை சின்ன தலை, அதனாலதான் சொல்றேன். ஆமா மறுபடியும் நீங்க அவங்களை எங்கேயா பாத்தீங்களா? இல்லையே சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களை வேலையை விட்டு துரத்திட்டாங்க சார். சார் இந்த எம்எம் கேடர்ஸ் தான் நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த முதலாளி காலையில கூப்பிட்டு பயந்து பயந்து உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டார் சார். நீங்க தான் எப்படியாவது அவர் மிரட்டணும் சார். நீங்க மிரட்டுவீங்களா என்ன பண்ணுவீங்களோ, மறுபடியும் எங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துங்க. கவலையப்படாதீங்க, என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா செய்வேன். தேங்க் யூ சார். வெரி குட், வெரி குட். நீங்க எங்க உட்காந்துட்டீங்க? போற வழியில அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. அங்க வந்து காப்பி எல்லாம் கேட்க கூடாது. பின்னாடி போயிடும். அப்பா ஐயோ, அடே தவண முறையில அடிக்கிறீங்களே, நான் என்ன தப்பு பண்ண? ஆறானவர் யாரு? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத, ஒழுங்க பதில சொல்லு, இல்ல வாய் வெத்தல வாக்கு போட்டுரும். ஏன் சிகரெட் குடிக்காதா? பேசாத, உனக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன்? அம்மா முதுகுல அடிக்காதீங்கடா, மருந்து போட முடியாது, கழுத்துல அடிச்சா வசதியா இருக்கும். ஞங்கட கேளுக்கு பதில் பரஞ்சில்லைங்க, எலும்பு நுறுக்கு கலை. எலும்பையே கலைக்கிறீங்களா? நான் கர்ப்பத்தை கலைக்கிறதான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கடை சுத்த விடுறீங்க? கிண்டெல்லாம் பண்ணாத, எம்என் பேடஸ்ல வேலை சேத்திய ரெண்டு பேரு யார் அவங்க? ஒருத்தன் எங்க ஊருக்காரன், இன்னொருத்தன் எங்க ஊரு பாட்டுக்காரன். சீ, எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன், இத தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஐயோ கேரளாவுக்கு இது தெரிஞ்சா மட்டனே எப்படி அடிக்கிறாங்க? அம்மா அம்மா அம்மா, ஐயோ இரு ஒண்ணு அப்புறம் கொஞ்சம். அம்மா ராதா, ராதா அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டமா, அது என்னன்னு பாரு, தீவிர வாசம் அடிக்குது. என்ன மணி? இந்த மடைய நான் மண்ணெண்ண வாங்கி வைக்க சொன்னா அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. எந்த மடைய? என் ஃப்ரெண்ட் ரமணிங்க. நான் இப்ப திடீர்னு அடுப்பு பத்து வைக்கலாம் போனா ஒரு பொட்டு மண்ணெண்ண கூட காணும். கடை போனா கடை மூட்டைங்க. மணி 7 தானே ஆகுது, அதுக்குள்ள கடையை மூடி இருக்க மாட்டாங்களே. ஏங்க நீங்க என்ன நம்பாம கேள்வி கேக்குறீங்க? போனங்க கடை மூடிடுச்சு. இப்ப அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? அடுப்பு பத்த வைக்கணும். கொண்டா போய் கொஞ்சம் மண்ணெண்ண கொண்டாந்து கொடுமா. அது 3/4 லிட்டர் பிடிக்குங்க. உட்காரு. ஏன்பா வேலையில இருந்து உன்னை நீக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே, நெசம்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, யூனியன் ப்ராப்ளம், கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்து பர்மனன்ட் பண்றதா முதலாளியே சொல்லியிருக்காரு. ஆஹா, நான் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். நம்பாதீங்க, இந்த மாதிரி புழு உரத்துக்குன்னு எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நான் வந்து காய்கறிலாம் நடிக்க வச்சுட்டு மண்ணெண்ணைக்கு பார்த்தா இல்ல. அளவு பாத்தீங்களா? ஏன்னா திருப்பி கொடுக்கும்போது நான் கரெக்டா கொடுக்கணும். வரங்க வா. நல்ல பையன் இல்ல? ஆமா
அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு வருத்தம். அதை வெளியில சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறான் பாவம். என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான் புள்ள. என்னங்க என்னப்பா உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறீங்க? நான் அங்க போய் பாக்குறேன், டின்னு நிறைய மண்ணெண்ணெய் இருக்குது, அரிசியை தான் காணுங்க. அவங்ககிட்ட அரிசியும் மண்ணெண்ணி தான் வாங்கி வைக்க சொன்னேன், ரெண்டுத்தையும் வாங்காம அவன் விட்டுட்டான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உள்ள போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வா. மணி, வீட்டுல மண்ணெண்ண நிறைய இருக்குன்னு சொன்னியே, இதை கொடுத்துறியா? திருப்பி கொடுக்கறத பத்தி இல்ல, விளக்கு வச்சிருச்சேன்னு பாக்குறேன். நமக்கு மட்டும் விளக்கு வைக்கலையா? ஏண்டா, நம்ம ஏறாத ஆபீஸ் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, கேவலம் அந்த பழைய பியூன் வேலை கூட கிடைக்க மாட்டேன்டா. நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போன ஜென்மத்துல பயங்கர பாவம் பண்ணிருக்கோம். நான் வேலை தெரிஞ்சே விட்டேன்டா. அப்ப பூவா பேசாம சினிமால நடிகன் ஆயிட போறேன். டெய்லி மூஞ்ச கண்ணாடியில பாக்குறல்ல, அப்புறம் எதுக்குறேன் தாச? உனக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரே ஸ்தாபனம் தேவர் பிலிம்ஸ், அவங்களும் இப்ப மிருகத்துல வச்சு படம் எடுக்கிறதுல. அவ்வளவு கண்டல, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சீரியஸா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் சொல்லு. சினிமாவை விட பெட்டர் அரசியல், அதுல இறங்கிடு. முதல்ல சினிமா நடிகன் ஆயிடும், அப்புறம் அரசியலுக்கு போனாதான் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஐயா, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு போனீங்கன்னா சாணி அடிக்கிறது, போஸ்ட் ஓட்டுறது, இந்த கூழ் காசு இதுக்குதான் போவீங்க. லுக் மிஸ் ரமணி. ஏ ரமணி, அடுத்த முறை நீ என்ன சந்திக்கணும்னா சினிமா போஸ்டர்ல தான் சந்திக்கணும். முடியாதுடா, உன் மூஞ்ச ஒட்டன உடனே கழுத மேஞ்சிரா. இட்ஸ் எ சவாலஞ்ச். சவாலஞ்ச் பண்ணும்போது வரல நடக்கடா. டேய், நீ மட்டும் சினிமால நடிகன் ஆயிட்டே மவனா, நான் அதுக்காகவே இந்த சமுத்திரத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்டா. நீ மட்டும் சத்தியமா தற்கொலை பண்ணிக்குவேன்னா அதுக்காகவே நான் சினிமா நடிக்கிறேன்டா. எனக்கு ஒரே கவலை என்னன்னா, என்ன நீ நடிச்சா நான் மட்டும் தற்கொலை பண்ணிக்க போறது இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற பெரும்பகுதி மக்கள் தற்கொலை பண்ணிக்க போறாங்களே, இந்த சமுத்திரம் தாங்குமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத, பாக்கிய வெள்ளித்திரையில் காண்போம். பாக்கிய குடுத்துட்டு குடி, நடிச்சிட்டு தரேன்டா. குடுத்துட்டு நடி. ஓகே, லெட் அஸ் பார்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ். நான் வரேன். தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசாத எஸ்எல்சி. ஆமா, இன்னைக்காவது கடை மூடுறதுக்குள்ள அரிசி மண்ணெண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சிருவீங்களா? ஏங்க இப்படி குத்தி காட்டி கிண்டல் பண்றீங்க? நான் தான் வேலை இல்லாம லாட்டி அடிச்சிட்டு இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? இன்னைக்கு தான் அட்டெண்ட் பண்ணல. இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை ஒரே ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆச்சுங்க. அப்படி என்ன பாயிண்ட்? நான் ஆம்பளைங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான், எனக்கு முன்னாடி ஒரு பொம்பளை உட்காந்துருந்துங்க, அதுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. இதுல வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த பொம்பளை என்னை விட ரொம்ப சுமாரா இருந்துட்டாங்க. அப்ப எப்படி அவளுக்கு வேலை கொடுத்தாங்க? செலக்ட் பண்ண மேனேஜர் எங்க ரெண்டு பேரோட சுமாரா வந்து என்ன பண்றது? நல்லா சிரிக்கிறீங்க, நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாங்களா? கேளுங்க. இல்ல, ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன், கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சுத்தி யாரும் இல்ல, அதான் தைரியம் வந்துருச்சு. கேக்கட்டுங்களா? தைரியமா கேளுங்க. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு தான் இந்த ஏழு எழுத்தீங்களா? இல்ல, நான் வேற ஒண்ணுத்துக்கும் எழுத்தேன், அத வேலை கிடைச்சு பேர் கேட்டுக்கிறேங்க. ஏங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும். கேட்டா கேளுங்க. கோச்சிக்க மாட்டீங்கள? ரொம்ப நாள கேட்கணும்னு ஆசை, ஆனா பயமா இருக்கு. எதுக்கு பயந்துட்டு? தைரியமா கேளுங்க. நீங்க பிகாம் படிச்சது உண்மையா? அடிச்சு தண்ணில தள்ளி வந்துருமா? எனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அத போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் என்னமோ ஏதோ நினைச்சு. சாரிங்க. சரி சரி, வாடி. சாரி, வாங்க. பெரியவரே நமஸ்காரம். இந்த சினிமா கம்பெனி எங்க இருக்கு? என்ன? நீ மட்டும் அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போனேன்னு வச்சுக்க, கண்டிப்பா சான்ஸ் உனக்கு தான். இதை நான் சொல்ல வரேன்னா, அவர் ஒரு சபலிஸ்ட், சபல புத்திக்காரர். இந்த படத்துல வில்லனை மயக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. நீ முதல்ல டைரக்டர் மயக்கிட்டு வச்சுக்க, சான்ஸ் உனக்கு தான். இப்ப வந்துருவாரு அவரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜமாச்சிடு. எப்படி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி தீரணும்? Thank you.
பிலிம்ஸ் கொச்சின். இதான் எப்படி இவங்க கம்பெனி படத்துல நடிக்க சான்ஸ் வாங்கி ஆகணும். நமஸ்காரம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? என்னடா அது, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நல்லாவே நடிக்கிறீங்களே. நான் நல்லா நடிக்கிறேனா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது சின்ன சாம்பிள் தான், என்னோட முழு திறமையை நீங்க பாத்தீங்கன்னு. வேணாங்க, உங்களை பத்தி அவரு நல்லாவே சொல்லியிருக்காரு. யாரு? என்னங்க? என்னங்க அது? உங்களுக்காக இந்த அபல அல்லும் பகலும் துடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஏங்க என்னங்க இது? ஏங்க ஏங்கன்னு நீங்க சொல்றது என்ன ஏங்க வைக்கிறதுங்க? ஏன் இதையும் துடிக்கிறது? உங்க காதல வெள்ளியா? ஐயோ ரொம்ப துடிக்குதுங்க, மூச்சு முட்டி இங்கேயே செத்துருவேன் போல இருக்குங்க. ஏங்க நீங்க இப்படி பயப்படுறீங்க? இங்க நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம். இத பாருங்க, உங்கள பத்தி அவர் நிறையவே சொல்லிருக்காரு. எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல. நான் எப்படியாவது முனக்கு வந்துடணும். வேணாங்க, விட்டுருங்க விட்டுருங்க. பயங்கரமா வேர்க்குதுங்க. புரியுதுங்க புரியுது. அவர் எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லிருக்காரு. யாரு சொல்லிருப்பாங்க? கிட்ட வராத, கிட்ட வந்தா சுட்டுருவேன். என்னோட கற்ப காப்பாத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் சுட்டுருவேன். ஈடி துப்பாக்கியோட வந்துட்டான். குட்டா, சாய குடிக்கிற நேரமாடா, போய்க்கோடா. ஐயா என்ன கண்ட இடத்துல நாய் போல சுடுறதுக்கு மேல இடத்துல உத்தரவு போல இருக்கு. என்ன விட்டுங்க ஐயா. ஏன்டா உளற, ஏன்டா அவசரப்படுற? சும்மாறா, கோபாவில இருந்து நம்ம சரக்கு கேட்டு கோபுரா இப்பதான்டா போன் பண்ணா. நாம இதுவரைக்கும் செஞ்ச பிசினஸ்லயே இதான்டா பெரிய பிசினஸ். அதனால எனக்கு நல்ல லாபம் வரும், உனக்கு நல்ல பணம் கிடைக்கும். இந்த நேரத்துல போய் கழுத்த இருக்கிறிய, சொல்றேன் வாடா. இந்த வர்றா, நம்ம பார்ட்டி கிட்ட சொல்லி 7 லட்சம் ரூபாய்க்கான ஒய்த் அப்படின்னு ரெடி பண்ண சொல்லு. கோபுரா அவசரக்காரன், அவன் வெயிட் பண்ண மாட்டான். வந்த உடனே பிசினஸ் முடிச்சிடணும். சரிதான் சார், அந்த சிஏடியை நினைச்சா தான். டேய் இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கல, கொஞ்சம் தைரியமா இருறா. ஓகே சார். அந்த சிஏடிங்களை நினைச்சா எனக்கும் தான் பயமா இருக்குது. என்ன பேசாம போறீங்க? பேசினா தான் அடிக்கிறாங்களே. ஏப்பா என்ன கொடராகவே முடிவு பண்ணிட்டீங்களே? என்னென்ன, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி. உங்களை எதுக்கு நாங்க கொல்ல போறோம்? ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தது தப்பா? நான் குழந்தை குட்டிக்காரன், என்ன விட்டுருங்கப்பா. என்னென்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. எனக்கும் அடி வாங்கும் போது புரியலையே, அப்புறம் தானே புரிஞ்சுது. என்னென்ன? அங்கேயும் காயம். உங்களை யார் அடிச்சாங்க, எதுக்கு அடிச்சாங்க? உங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு தெரியுங்கிறதுக்காக அடிச்சானுங்க. அப்பா அப்படி என்னையா தப்பு பண்ணீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணலனே. நீங்க வாங்கி கொடுத்த வேலை வேற போச்சு, அந்த முதலாளி காரணமும் சொல்ல மாட்டாரு. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? போதும் போதும், இதுக்கே இந்த அடி. இன்னும் கேட்டு சொன்னா எந்த அடியோ. நான் வர்றேன்ப்பா. அம்மா அப்பா. அண்ணே, இப்ப நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. தண்ணியை குடிச்சே கால் தோட்டிட்டு இருக்கேன். இதே கை கால் இல்லாதவன் வியாதிஸ்தனா இருந்தா பிச்சை எடுத்து அதை பொழைச்சிக்கலாம். எங்களுக்கு அந்த தகுதி இல்லாம போச்சு. இந்தாப்பா இத வச்சுக்க. வேணாண்ண, ஒரு வேலை பார்த்து கொடுங்க. மறுபடியும் அந்த ஆட்டு வேலை கேட்க முடியாதப்பா. வேற ஒரு இடத்துல ட்ரை பண்றேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க, நான் தானே கொடுக்குறேன். அவசியப்படும் போது கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப வேணாண்ண. பெரிய வடை பாயசத்தோட சமையல் கிழியுதுங்க. எங்க கஷ்டம் எதுக்குமா? நீ எதுக்கு வந்தீங்க? கோச்சுக்காதீங்க, இந்த லெட்டர் கொடுத்துட்டு போக வந்தேன். உங்க பேருக்கு வந்தது.
என்ன லெட்டர் அது? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சமாச்சாரம் தான். எங்க அம்மா இறந்துட்டாங்க. பெத்த அம்மா செத்தத பிள்ளைக்கு இவ்வளவு சாவகாசமா அவ தெரியப்படுத்துவாங்க? ஒரு தந்தி அடிக்க கூட அங்க நாதி இல்லையா? பாவம், அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்ல. ஊருக்கு போறது கூட அவர் கையில பணம் இல்ல போல இருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அத கொண்டு போய் முதல்ல அத கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா. அம்மா நீயும் கொஞ்சம் கூட வாமா, அப்பதான் அவருக்கு ஆறுதலா இருக்கும்மா. சரி வா. ஏன் தம்பி, ஊருக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னா சொல்லக்கூடாதா? இந்தாப்பா சீக்கிரம் புறப்படு. வேணாங்க, எல்லாம் முடிஞ்சு மூணு நாள் ஆகும். இனிமே நான் போய் யார பார்க்க போறேன்? அது எப்படி தம்பி உனக்கு கூட தெரிவிக்காம? மாமா என் அட்ரஸ் எல்லாம் தேடி பார்த்திருக்காரு, கிடைக்கல. நேத்து அம்மா பொட்டியை உடைச்சு பார்த்துருக்காங்க, அதான் லேட்டா வந்து சேர்ந்துருக்கு. எதா இருந்தாலும் ஊருக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்பா. வேணாமா, நான் ஊருக்கு போறதா இல்லை. இனிமே இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா? என்ன விட அதிகமா எங்க அம்மா தாங்க என் பையன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கஷ்டம்தா இல்லைங்களே, உங்களுக்கு உங்க அம்மா எப்படியோ அப்படிதான் எனக்கு எங்க அப்பா இருந்தாங்க. எங்க அப்பா ஒரு லாரி டிரைவர். காலையில என் கையில இருந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வேலைக்கு போனார். சாயந்தரம் திரும்பி வந்து உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். போனவர் திரும்பி வரவே இல்லை. ஆம்புலன்ஸ் வண்டியில அவர் உடல் தான் வந்தது. எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ரொம்ப நாள் ஆகியும் என்னால அதை நம்பவே முடியல. வராந்தால உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா என்ன ராதான்னு கூப்பிடுற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதையெல்லாம் என்னால மறக்கவே முடியல. இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல, அதனாலதான் சொன்னேன். வாங்க சாப்பிட போலாம். சாரே சாரே, ஆ சாரே, அண்ணன் விளிக்கணும். அண்ணனா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ளப்பா, நமக்கு அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது. அதல்ல சாரே, நம்மட தலைவர் விளிக்கணும் சாரே. தலைவரா? எனக்கு தெரிஞ்ச தலைவர்னா தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க யாரா வந்திருக்காங்களா? எந்த சார் இது, நம்ம தலைவரோட கழிக்க மாட்டில. அனிஜா, ஆ தோ வரேன் சாரே. அனிஜா இவட வரு. நீ தமிழன் தானே? தமிழ்லயே பேசு. உன் பேர் என்ன? மணி. இவ்வளவு சின்ன பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் கூட மோதிரியே, அது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. நான் யார் தெரியுமா? கொச்சின் கோபால். இல்ல, பேரு கந்தசாமி, ஊரு காவேரி பாக்கம். இங்க கேரளாக்கு வந்து பேரை மாத்தி வச்சுட்டு பெரிய மனுஷனா ஊரையே ஏமாத்திட்டு இருக்க. பேரை மாத்திரணும், ஊரை ஏமாத்திரணும். ஆனா இப்ப என் பேரை சொன்னா இந்த ஊரு ஏ பக்கத்து ஊரும் சேர்ந்து நடங்கும். இதோ பாரு, எங்கிட்ட மோதி யாரும் ஜெயிச்சதில்ல. நீ என்ன பண்ற? பேசாம கலாட்டா பண்ணாம வீட்ட காலி பண்ணிடு. சேச்சே, கலாட்டா எல்லாம் பண்ண மாட்டங்க. வெரி குட். ஆனா வீட்டையும் காலி பண்ண மாட்டேன். பெரியவங்க தெரியுமா? பெரியவங்க சொன்னதுன கரெக்ட் தாங்க. நானும் முயற்சியா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் வினையாவதை தவிர திருவியே காணுங்க. நான் அட்வைஸ் பண்றதா நினைக்கலனா ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு இந்த நிலைமையில யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். தெருவுல நீங்க எத்தனையோ பேரை பாத்திருப்பீங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யறான். ஒருத்தன் பால்டி போல வேலை செய்யறான், ஒருத்தன் ரிக்ஷா இழுக்கிறான், இன்னொருத்தன் பேப்பர் போடுறான், ஒருத்தன் ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுறான். இந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல?
தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் கொத்தவரங்காய் பீக்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன வேணா? தக்காளி எந்தான் விலை? தக்காளி 5 ரூபாயம்மா கிலோ. மார்க்கெட்ல 4 ரூபாய்க்கு விக்கணும்டல்லோ. மார்க்கெட்ல தரையில விக்கறாங்கமா, நாங்க வண்டி மேல விக்கல. இது வள்ளிய தக்காளி ஆனோ. எத்தனை கிலோ? சரி 1 கிலோ மதி. 1 கிலோ இந்த மடக்கு மடக்குற சரியான குட்டிதான். தக்காளி உருளைக்கிழங்கு கேரட்டு கலப்படமில்லாத சரக்கு மோய். என்னமா வெள்ளி தரையில் காண்கன் வீராப்பா பேசிட்டு போன, வெறும் தரையில உட்காந்துருக்கேன். அந்த வயிற்றுல ஏண்டா கேக்குற? நான் கருப்பிழக்காத வந்ததே பெரும்பாடா போச்சு. ஒரு வழியா திரும்பிட்ட? எங்க திரும்பிறது? என்னடா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியா வைக்கிற? என்னமோ எஸ்எல்சி ஹெட் கிளார்க் ஆயிட்ட மாதிரி இளக்காரமா பேசுறேன். டேய், இப்படி வெட்டியா உட்காந்துருக்கிறதுக்கு இந்த காய்கறி வியாபாரம் பண்றது எவ்வளவோ பெட்டர். டேய், நீ எதனா மாதிரி பண்ணு. நானா? இது மாதிரி கைவண்டி இழுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்திருப்பேன். நான் எதுக்கு கேரளா வரணும்? அப்போ நீங்க எதுவும் வேலை பார்க்க மாட்டீங்க. என் தகுதிக்கேத்த வேலை எதுவா இருந்தாலும் செய்வேன். அந்த வண்டி கொஞ்சம் காத்தடி. ஓய், உன் உடம்புக்கு அதான்டா லாய்க்கு. என்ன என்ன? வா, வியாபாரத்துல வந்த லாபத்துல இந்த மீன் வாங்கி வந்தேன். நான் இன்னைக்கு சாதம் மட்டும் வடிச்சிடறேன், நீங்க குழம்பு வச்சு கொண்டாங்க. உங்க கை ருசி எப்படி இருக்குன்னு பாக்கணும். போயிட்டு வாங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. சரி. என்ன விஷயம்? உட்காருங்க. முதலாளிகிட்ட கணக்கு கொடுக்கணும். முதலாளியா? யாரு முதலாளி? நீங்க தான். நான் முதலாளியா? என்ன பத்தி பேசுறீங்க? முதலாளி பிடிக்கலன்னா விடுங்க, என்ன பார்ட்னரா வச்சுங்க. நான் அண்ணனைக்கு காசை கரெக்டாக கொடுக்க காரணமே நம்ம பார்ட்னர்ஷிப் பர்மனண்டாக இருக்கணும்னு தான். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா காசை கண்ட மணிக்கு செலவு பண்ணுவோம். உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ ஆள் இருக்காங்களா? யாருங்க? நீங்க தானே பார்ட்னர்னு சொன்னீங்க. நான் கத்திரிக்காய் வேண்டக்காக சொன்னேன். அது இவ்வளோ சீக்கிரம் முத்திரின்னு இப்போ இல்லை தெரியுது. அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. எந்த கோயிலுக்கு? ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க, வர லேட் ஆகும். அதானே உங்களுக்கு வேண்டியது? நீ என்ன விட ஃபாஸ்டா இருக்கிற. அவலம் வந்து சேர்ந்த காதல் சாபமானது, அவலம் வந்து சேர்ந்த காதல் ஆழமானது, பருவம் வந்த போது காதல் நியாயமானது, அன்பு பார்த்து வந்த காதல் தூய்மையானது. அழகு என்பது மெழுகை போன்றது, அன்பு என்பது விளக்கை போன்றது.
அன்பு கொண்ட உள்ளம் என்று மாறாதது பூத்ததை யார் பார்த்தது காதல் கூட பூவை போன்றது രാധാവും മണിയും അന്യോന്യം ലവായിരിക്കുന്നത് ഞാൻ എന്റെ കണ്ണാൽ കണ്ടു സാർ. അപ്പടി അതെ രാധാവ റൊമ്പ സാധാരണ നനച്ചിട്ടുണ്ട്. അവ നമ്മ എതിരിക്ക് വേണ്ടപ്പെട്ടവൻ ഇപ്പതാണ്ടാ പുറിഞ്ഞത്. അവളെ ഇനിയെ നമ്മ ഓഫീസിൽ വെച്ചിട്ടുണ്ടാ നമുക്ക് താ ആപത്ത്. നാളേക്ക് മൊത കാര്യം അവ സീറ്റ കഴിച്ചറ. என்னங்க அநியாயமா இருக்குது வேலையை விட்டு நிறுத்திட்டானு பேசாம வந்து நிக்கிறீங்க நாங்க டெம்பரவரி எங்களை வேலையை விட்டு நிறுத்திருக்கே நாங்க சோடா போட்டில் அடிக்கலாம் திட்டம் போட்டிருந்தோம் ஏங்க நீங்க ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க பர்மனன்ட் உங்களை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு அவனுக்கு அருகதையா கிடையாது நாம இப்படியே விட்டுட்டா அவன் நம்மள டியூப்லைட் நினைச்சுப்பாங்க நாம நக்சலைட்னு அவனுக்கு சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி எதையாவது பண்ணி வம்பல் மாட்டிக்காத நான் எதுங்க வம்பல் மாட்டிக்க போறேன் நீங்க வேலை போச்சுன்னு மட்டும் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் நான் எனக்காக நாலு தெரு சுத்தி காய்கறி வித்தேன் நாளையில இருந்து உங்களுக்கும் சேர்த்து ஒரு எட்டு தெருவா சுத்திடுறேன் கர்ணக்கிழங்க அறுக்கிற மாதிரி அவனை நான் அறுக்கல ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க இத நான் உங்களுக்காக செய்யலங்க என்னுடைய கடமை அவன் அதே அட்ரஸ்ல தானே இருக்கிறான் பாத்துக்கிறேன் எங்கடா கிளம்பிட்ட அந்த ராஸ்கல் நம்ம ராதாவை வேலையை விட்டு நிறுத்திட்டான்டா அவனை போய் ஒரு புடி பிடிச்சு வரேன் இங்க ஒருத்தன் குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் எண்ணமே உனக்கு கிடையாது கிடையாது நேத்து வந்து விடாவ என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டல நிச்சயமா அப்போ நீ என்ன தண்ட சோறு சொல்ற இல்ல இதுல என்ன உனக்கு சந்தேகம் நீ தண்ட சோறாதான்டா உனக்கு மனசாட்சியே கிடையாதாடா கிடையவே கிடையாது நீ என்ன கைகை விட்டிய கழுவுனது மட்டும் இல்லடா தொடச்சிட்டேன் என்னடா இப்படி பேசுற பின்ன எப்படா பேசுவாங்க வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன் இப்படியே வீட்டுல உட்காந்து இப்படி ஏதாவது சொந்த தொழில் பார்க்கணும் உனக்கு ஐடியா இருக்கா பேட் ஒர்க்கர்ஸ் பிளேம் த டூல்ஸ் என்ன இங்கிலீஷ்ல திட்டியாடா திட்டலடா அது ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல ஆட தெரியாத இவ கூட தெரியல நான் அந்த மாதிரி எனக்கு கூட இங்கிலீஷ் தெரியும் யூ டூ சி சார் எஸ்எல்சி யூடியூப் ப்ரூட்டஸ் முதல்ல வேலைய பாறடே இது அவனோட முடிவா ஆமா சரி நீ போ நீ திரும்பி வரதுக்குள்ள வேலைய பாக்குறியா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துறேன் உன்னால அத கூட செய்ய முடியாது நான் அவன கவனிச்சு வரேன் துரோகி பாஸ் வந்தோ முதலாளி வாங்கடா பொட்டிக்குள்ள சரக்கு இருக்குல்ல ரெடின்னுவீங்க அப்புறம் பொட்டியை திறந்தா ஜட்டியும் படினுமா இருக்கும் அந்த கோபா கோபுரம் படம் எடுத்துக்கிட்டு நிப்பான் சரி சாயா டேய் படா நேரம் காலம் தெரியாம சாயா ஆயானுகிட்ட விக்டர் அந்த கோபுராவுக்கு போன் பண்ணி நேரா ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுறேன் டேய் அந்த சிஏடி வராண்டா நாம போ போறது இவருக்கு பிரதா தெரிஞ்சது எனக்கு வேற கையில இருக்கு பஸ் அம்மா மாட்டிட்டோம் டேய் குட்டா என்ன சார் வரானே அவன் ஒரு சிஏடி ஆபீசர் அவன உள்ள விட்டுறாத எங்களை கேட்டா நாங்க ஊர்ல இல்லன்னு சொல்லிடு டேய் பொட்டி எடுத்து வாங்கடா
எங்கடா அந்த ஆளு? ஏ ஆளு? ஏ ஆளாவது பி ஆளாவது எம்எம் டேடஸ் முதலாளி. ஆளிட நான் கொஞ்சம் சம்சாரிக்கணும். அவர் உள்ளில் இல்லையா? உள்ளில் இல்லையா? உள்ள இருந்தா அப்படி சொல்ல சொன்னாரா? அது அடிங்குள்ளா. அவர் புறத்து போய் கார் உண்டு நடந்து போய் நடந்தானே போயிருக்காரு. சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு. அது வரைக்கும் உள்ள உட்கார. அவ திருவனந்தபுரம் போய் திருச்சி நடந்து வர சமயம் ஆகும்ல. ஏண்டா உயரத்துக்கு அதிகமா புழுவுற பத்தியா? திருவனந்தபுரம் எங்க இருக்குது, திருச்சி எங்க இருக்குது, உனக்கு உள்ளதானே வரக்கூடாது. நான் வயலே நின்னு மடக்கிறேன் பாரு. அவன் நம்மளை விட மாட்டாங்க. நம்ம க்ளோஸ். சும்மாரியா, கழுத்துக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு, கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் போய் அந்த கோபுராவுக்கு போன் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுறேன். உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்கிட்டயே உள்ள இருந்துகிட்டே ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்புறேன். மவனே, உன் வீட்டுக்கு இன்னைக்கு நான் தான் வாட்ச்மேனு. வாட்ச்மேன் கையால நீ அடி வாங்கி சாக போற. யோ, அந்த கோபுரம் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான் பாஸ். இப்ப எந்த செய்யும்? கார்ல ஏறி நிறுத்தாம வேகமா போயிடலாம். அந்த சிடி தனியா வந்திருந்தா பரவாயில்ல சார். வீட்டை சுத்தி போலீஸ் நின்னு இருந்தா? யோ, எனக்கு தான் பயமா இருக்குது. ஆனது ஆகட்டும், வாங்கடா போலாம். ஒருவேளை நம்ம அடிக்கு பயந்து ஓடுறீங்களா? பணம் பணம் ரெடி. அச்சா வெரி குட். முரளி எப்படி இருக்கீங்க? ஓடிடு, தப்பிச்சு ஓடிடு. சிஏடி நிக்கிறான். சிஏடியா? மறந்துட்டீங்களா? என் வேலை என்னாச்சு? சேட்டு போயா முதலாளி. முதலாளி முதலாளி, அவர் யார்? இன்னொரு பார்ட்னரா முதலாளி? அவரா பிசியாது. எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல. நாம என்ன பண்ணாலும் சிஏடிங்க கவனிச்சுட்டே இருக்காங்க. காரை நிறுத்திவிட்டு போட்ல ஏறி கோபுராவை பாக்குறதுக்குள்ள வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்களே. ஆமா சார், ஒட்டிலையும் சரக்கு இருக்கு, இங்கேயும் சிஏடி இருக்கான், வீட்லயும் சிஏடி இருக்கான். இந்த நேரத்துல சரக்கோட வீட்டுக்கு போறது சரின்னு படல சார். பாஸ், இப்ப நம்ம என்ன செய்யறது சார்? எனக்கு ஒரு ஐடியா. வெங்கடேஸ்வராமிலிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அது ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு. இப்போதைக்கு இந்த சரக்க அங்க கொண்டு வச்சிடலாம் சார். எதுக்காக அந்த மில் மூடி இருக்கு? 3 கொல்லமாய் ஸ்ட்ரைக்கு. பேடிக்கண்டா, ஆரும் இல்ல. இப்போதைக்கு சரக்கு கொண்டு அங்க வச்சுக்கோங்க, பாக்கி விஷயத்தை அப்புறம் பேசிக்குவோம் சார். விஷயம் ரொம்ப முத்தி போச்சு. நமக்கும் அந்த சிடிகளுக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப குறுகலா போச்சு. எந்த நேரத்திலயும் அவனுக்கு நம்மளை தீர்த்து கட்டிடுவானு. இருக்கிற ஒரே வழி அந்த ரெண்டு பசங்களையும் எப்படியாச்சும் கொலை பண்ணிருங்க சார். அது எந்த வழி சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கொலகாரர் இருக்கான். அவனுக்கு தொழிலே கொலை பண்றதுதான். பேரு மயில் ராவணன். யமனுக்கு சொந்தக்காரன். யமனை கூட பாத்துடலாம், ஆனா இவனை பார்க்கவே முடியாது. காலையில கேரளாவில் ஒரு கொலையை பண்ணிட்டு சாயங்காலம் காஷ்மீர்ல போய் போட்டு ஓட்டிட்டு இருப்பான் சார். அப்படியா? அவனை உடனே நான் பார்த்தாகணும். அவன் எங்கயா இருக்கான்? பாம்பேல இருக்கான் சார். மயில் ராவணனுக்கு காசை கொடுத்து ஆளை காமிச்சா போதும். நாம காமிச்ச ஆளுக்கு மறுநாளே பால் ஊத்திடலாம். தொழில அவ்வளவு சுத்தம். நூத்துக்கணக்கான கொலை பண்ணிருக்கான், ஆனா ஒண்ணுலயுமே மாட்டிக்கல சார். பாஸ், அயாள் வரான், உடனே வரணும். இந்த பாரியா, என்ன செலவானாலும் பரவாயில்ல, அவன் உடனே பிளைட்ல வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே சார. பொட்டியை கொண்டு வெங்கடேஸ்வரமில்ல வச்சுட்டு மயில் ராவணனுக்கு போன் பண்ணிடுறேன். ஓகே, குயிக், சீக்கிரம் போக. நீங்க போலீஸ் கையில இருந்து எப்படி தப்பிக்கிறீங்க? அது தொழில் ரகசியம். போலீஸுக்கு மட்டுமல்ல, மிலிட்டரிக்கு என்ன கண்டா சிம்ம சொப்பனம். என் தலைக்கு ₹100,000 ரிவார்டு வச்சிருக்காங்க. அப்புறம் 2 நாளைக்கு மேல என்னால இங்க தங்க முடியாது. ஏங்க, 23ஆம் தேதி ஹரியானாவில ஒரு ஆளை கொல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டேன். உங்க ஆளை காட்டுங்க,
அதுக்குள்ள வேலையை முடிச்சிடறேன். மிஸ்டர் மயில்ராவணன், ஒரு விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு சாதாரண ஆளுகள்ல நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட திறமையான சிஐடிங்க. அவங்களோட குலம் கோத்திரம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை, ஆளை காட்டுங்க. யூ சி, ஐ அம் எ ப்ரொஃபஷனல் கில்லர். பாம் வச்ச மூணாவது நிமிஷமே வெடிக்கும். ஆல் க்ளோஸ், குட் குட். அப்ப இத வச்சே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ரெண்டு சைடில ஒருத்தன் காய்கறி விக்கிற மாதிரி சுத்திட்டு இருப்பான், அப்ப முதல்ல அவனை க்ளோஸ் பண்றேன். சாரே, அயாளா சார். போய் அவங்கிட்ட அட்ரஸ் கேட்கற மாதிரி பேச்சு கொடு. காரை கொண்டு போய் அந்த வண்டி பக்கத்துல நிறுத்து. சாரே, ஒரு நிமிஷம். ஈ அட்ரஸ் எவ்வளவு? 12 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் ஆயில். இப்படி ஒரு அட்ரஸ்? அது பெட்ரோல் பில்லா? இதான் அட்ரஸ். தமிழ் அறியுமா? கொஞ்சம் கொஞ்சம் அறியும் சார். அது போதும், நேரா போய் லெப்ட்ல போங்க. அப்புறம் ஒரு சின்ன ரைட் வரும், அத கட் பண்ணினா ஒரு பெரிய லெப்ட் போவோம். அங்க போனீங்கன்னா ஒரு டீ கடை வரும், அவங்க கிட்ட விசாரிங்க, அவங்கள என்ன மாதிரி லெப்ட் ரைட் எல்லாம் சொல்லுவாங்க. தரக்கேடு இல்ல சார், ஞானே அனுஷோலா. தேங்க்ஸ். பெருசா சாதிச்சிட்டு வருவீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து நெருங்கிட்டு இருக்கியா? சரக்கு வெளியில போக முடியாம அந்த சிஐடிங்களால தடைபட்டு நிக்குது. பெரிய கில்லர்ங்கற எப்படி அகுரி தப்பிச்சு? மிஸ்டர் மாசுலாமணி, ஐ அம் எ ப்ரொஃபஷனல் கில்லர். என் லைஃப்ல இப்படி ஒரு தப்பு நடந்தது இல்ல. கவலைப்படாதீங்க, அடுத்த முறை கொரில்லாக்கள் பயன்படுத்துவாங்க வில்லு அம்பு, அதை உபயோகப்படுத்துறேன். யோ, நீ அம்பை யூஸ் பண்ணுவியோ வில்ல யூஸ் பண்ண போறியோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன வந்து பாரு, அது வரைக்கும் என் முகத்தில் முடிக்காத. போயா. ஐ வில் மீட் யூ ஆஃப்டர் மை சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். சாரே, கையில் எடுத்து உடனே வெடிக்கும். ஆன் செஞ்ச உடனே வெடிக்கும். மார்வாடி கடையில கொண்டு போய் அடகு வைக்க போறான். அது ஆன் பண்ணா எல்லாமே குழப்பமாயிடும். டிரைவர், சீக்கிரம் போய் அதை வாங்கிட்டு வா. சாரே, ஐயோ கையை விடியா. ஒன்னு விட வரும், ஈ டிரான்சிஸ்டர் இருக்குதுண்டோ? இது என் டிரான்சிஸ்டரியா? என் இஷ்டம், என்ன வேணா செய்வேன். எந்த விலை வேணும்? விலை எவ்வளவு கொடுப்ப? எத்தனை வேண்டது? 5000 ரூபா? 1000 ரூபா? 500 ரூபா? தரேன். டாக்ஸி. நீ சீக்கிரம் வண்டி விடு. என்னம்மா, ஆணைகள் இல்லாத வீட்டுல இவரு செய்யல அநியாயம் கண்டோம். எந்த மரியாதையா அந்த பொருளை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு அப்புறம் வெளியில என்னடா முறைக்கிற? Thank you.
வாங்கடா. நல்ல சமயத்துல நான் வந்தேன். இந்தாமா நீங்க யாரும் சாமான்ல கை வைக்காதீங்க, எல்லாம் அவன்ல வந்து பொறுக்கட்டும். வாங்க. வணக்கம. வணக்கம். யாரையுமே காணடா, பூதமா இருக்குமா? ஓடிடுவோமா? ஏய் தேடிமா வா. தினமும் இந்த தோப்பு வழியாத்தான் ஒரு நாளைக்கு 7 தடவை நீங்க டீ குடிக்க போவீங்களாம் கேள்விப்பட்டேன். அதுக்காகத்தான் உங்களை சந்திக்க இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? உங்க ரெண்டு பேரையும் கொலை செய்யத்தான். கொலையா? எங்களையா? ஏன்? நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு க்ளோஸ். உன் இடது புறமா பாரு. எனக்கா உனக்கா? உனக்கு தாயா. அந்த பம்பு செட்டு கிட்ட பாரு. இதுல இருக்கிற ஆயுதங்களை பாருங்க. எதால நீங்க சாக விரும்புறீங்க? கத்தியா, வில்லா, ரிவால்வரா, இல்ல மினி பாமா? மினி பாம் நானே கொண்டு வரேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மயில் ராவன் ஒரு பயங்கரமான கேடி. 4 வருஷமா ஆல் இண்டியா லெவல்ல போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கான். எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அவ செத்து போயிட்டானா? என்னால நம்ப முடியலையே. சத்தியமா செத்துட்டான் சார். நாங்க கூட மூக்கல விரல் வச்சு பார்த்தோம், மூச்சு நின்னு போயிருந்தது. யோ, நம்ப முடியலன்னு ஆச்சரியத்துல சொன்னீங்க சார். பல லட்சம் ரூபாய் போதை மருந்தை நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தோம். நீங்க கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த ஒரு கேடிய நாங்க சாதாரணமா சாகடிச்சிட்டோம். சாதனை பண்றதுல நாங்க சம்பளம் வாங்குறது நீங்களா? பேசாம எங்களுக்கும் போலீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்களேன். ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்துருங்க. இவன் எஸ்எல்சி, ஒரு கான்ஸ்டபிள் வேலை கொடுத்து வாசலே நிக்க வச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு கொலை கேஸ், உங்களுக்கு ஜாமீன் கட்டாயம் வேணும். மறுபடியும் ஜாமீனா? ஏன் சார், நாங்களா கொண்ணா? சரி விடு, எந்த ஜெயில சொல்லுங்க சார். வெளியில பட்டி கிடந்து சாப்பிடுறதுக்கு பயில ஜெயில வேலை வழிக்கு சோறாவது கிடைக்கும். ஆமா, எனக்கு சேர்த்து இவன் உள்ள இருப்பான். அப்செட் ஆயிராதீங்க. என்னுடைய பெர்சனல் ரிஸ்க்ல உங்களை நான் ரிலீஸ் பண்றேன், போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்னைக்காவது நீங்க ஜெயில இருந்தீங்கன்னு வச்சீங்க, நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஜாமீன் தரோம். தமாஷி பரையினது சார். மயில் ராவண மீளா துயில் ராவணன் ஆயிட்டான். முண்டோ வாய்க்கிடியா பேசணும். டிரான்சிஸ்டர் பாம்பு, டேப் ரிகார்டர் பாம்புன்னு மூதேவி நாய் மாறி செத்துட்டான். நான் அன்னையில இருந்து படிச்சு படிச்சு சொல்றேன், அந்த சிஐடி சாதாரண ஆள் இல்லன்னு. கேட்டீங்களா?
ഇയാൾക്ക് സ്കോട്ട്ലാൻഡ് യാർഡിലെ ട്രെയിനിങ് ഉണ്ടാവുമോ? ഇവൻ ഓർത്തെ ഉണ്ടാകുമോ ഉണ്ടാകുമോ പോറ പോക്ക പാത്താ ബിസിനസ് കണ്ടിന്യൂ പണ മുടിയോന്ന് എനിക്ക് തോന്നല. അയ്യോ അപ്പടി നാ മില്ലിൽ ഇരിക്ക സരക്ക് ബാസ് കോബ്ര എന്തായി പുത്തുക്കുള്ള പോയി ഏ വാടായി വാങ്ങടാ കോബ്ര എന്ത ഊരിലതാ ഇരിക്കാൻ അവനുക്ക് ഫോൺ പണി നാളെ കാലയില വെങ്കടേശ്വര മില്ലിലേക്ക് വര ചൊല്ലുവോ സരക്ക് അവൻ കയ്യിൽ കൊടുത്തിട്ട് പണത്തെ നമ്മ വാങ്ങിക്കുവോ? ശരിയാണ് ഐഡിയ അന്ത ഇടത്തിൽ ആളിട മാറ്റമേ ഇരിക്കാതെ അപ്പോ ധൈര്യമായിട്ട് ഡീൽ ചെയ്യാം. അപ്പോ ഗോബ്രാവക്ക് ഞാൻ ഫോൺ ചെയ്യാം. തമ്പി മണി തമ്പി എന്നപ്പാ എമ്മേല കോപമാ? അതെല്ലാം ഒന്നുമില്ല. ഇല്ലപ്പാ ഉൻ കോപത്തിലേ ഒരു അർത്ഥം ഇരിക്കും. ഇപ്പി വാ യോസിച്ച് പാക്കുമ്പോൾതാ തപ്പ് എമ്മേലതാണ് എനിക്കേ നല്ലാ തെരിയും. ഇവിടെ വേറെയും കാലി പണിട്ട് ഇങ്ങിരുന്ന് പോങ്കണ്ണാ ഇവങ്ങളെല്ലാം എങ്ക പോവാങ്ക? ஏதோ ஒரு வேகத்துல நான் தான் இப்படி நடந்துகிட்டேன்ப்பா. ஆனா நல்ல சமயத்துல நீ என் கண்ணை திறந்துட்டேன். என்னங்க நீங்க? என்ன மன்னிச்சிருப்பா ரொம்ப நன்றிப்பா. நீங்க எங்க என்கிட்ட வயசுல பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இதை பாருங்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை தேடிட்டு இருக்கோங்க. இனிமே நீங்க வேலை தேடக்கூடாது. அப்ப சாப்பாட்டுக்கு வழி நான் இருக்கேன். உங்க தகுதிக்கேத்த நல்ல வேலையா பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன். அது என் பொறுப்பு. நல்ல வேலைனா மாசம் சுமார் 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? அதுக்கு மேலேயே கிடைக்கும். ஓகே சார் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் பரவாயில்லை. சின்ன விஷயம் என்னப்பா? நீங்க ஒரு 3 பேருக்கு வேலை தர முடியுமா? 3 பேரா? நீங்க 2 மத்தது யாரு? அவங்கதான். அப்படியா சரி அவங்களுக்கு சேர்த்து நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல உங்க 2 பேருக்கும் என்ன நான் போய் எந்த இடம் எப்ப நீங்க வரணும்னு நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க வாங்க வந்தது உங்க 2 பேருக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும். நான் வரட்டுமா? தம்பி மனசுல எதுவும் வச்சுக்க கூடாது. நீங்களும் எதுவும் வச்சுக்க கூடாது. வந்துருங்க. எவ்வளவு தங்கமான மனுஷன். ஆமாண்டா செயின் மோதிரம்லாம் தங்கத்திலே போட்டுருக்காரு. இவரு போய் எப்படி தப்பா நினைச்ச? அதுக்கெல்லாம் நேரம் வரணும்டா. இப்பதான் நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த விஷயத்த ராதா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் வரேன். எதுக்கு? ரொம்ப பசியா இருக்குது. அவங்க வீட்டுக்கு போன ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. உனக்கு ரோசம் சூடு சொன்னலாம் இல்லையா? இல்ல அப்பாவா வரேன். நமக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு எடுத்து வைமா. சரிம்மா. ஏய் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கூச்சப்படாம வா. ஏய் நான் அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றதா சொல்லியிருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு சொன்ன இடத்துக்கு வருவானுங்க. அப்படி வரும்போது அவரை கொந்து கிளையாம். நாளை தான் வரான் பறையா. நம்முடைய ஆள்காரெல்லாம் ரெடி ஆயிட்டுண்டாவும். அந்த சின்ன பையன் இருக்கானே அவன் முடியே சரியில்லை. சரியான சந்தேக பேர் பண்ணி சரி அவங்களை நாளைக்கு எங்க வர சொல்றது? வெங்கடேஸ்வரா மில்ஸ். அவட ஆள்காரு யாரும் உண்டாவில்லை. அப்ப காலையில 10 மணிக்கு நம்ம எல்லாரும் அங்க ரெடியா இருப்போம். அவங்களையும் அங்க வர வைக்கிறேன். இப்ப வந்துருவாரு. அந்த சிஐடி பசங்களால ஏதாவது ஆபத்து வந்தா உதவியா இருக்கட்டும். பாடி கார்ட்ஸோட வந்த அதோ அவரே வந்துட்டாரு. ஹலோ கோபுரா. ஹலோ மிஸ்டர் மாசிலாமணி. அப்ப வந்துட்டீங்களா? வாங்க உள்ள போய் பேசுவோம். என்னடா யாரையும் காணா? வெங்கடேஸ்வரா மில்லு காலைல 10 மணிக்கு வான்னு சொன்னாரு. நீ அனாவசியமா எல்லாரையும் சந்தேகப்படுற. வரேன்னா வர போறாரு. மணிக்கு வெங்கடேஸ்வரா மில்லுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். கரெக்டா வந்திருக்காங்க. மில்லுக்குள்ள அழைச்சிட்டு போய் பலியாடு கணக்கா தீர்த்துருங்க. அந்த சின்னவன் இருக்கானே மகா குசும்பு பிடிச்சவன். அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியுதா? ஆ தம்பி இங்க வாங்கப்பா. தம்பி வாங்க. என்ன சௌக்கியமா? இன்னைக்கு காலைல 10 மணில இருந்தாங்க சௌக்கியமா ஆரம்பிக்க போகுது. அதுபடி நீங்க தான் 10 மணிக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்களே. அது விஷயமா பேசத்தான் உங்களை வர சொன்னேன். நம்ம உள்ள போய் பேசலாமா? போலாம். வா. இவங்களா அதுக்கு? ஓ வேலைக்கா.
இவனுக்கு தான் நம்ம கிட்ட பொட்டி புடிங்க போறானுங்க. அதே ஆளுங்க தான். என்னப்பா கதவு திறந்தே இருக்கு. எவனோ ரெண்டு பேர் வந்து நிக்கிறான். எனக்கு சந்தேகமா இருக்கு. பசங்க ரெண்டு பேரும் ஏதோ செட்டப் பண்ணிட்டாங்க போல இருக்கே. அந்த சீடிங்க ரெண்டு பேரும் நம்மளை பிடிக்க ஆளுங்களோட இங்கேயே வந்துட்டாங்க சார். அப்படியா? என் தொழிலையும் நாசமாக்கிடுவானுக்கு போல் இருக்கேன். இந்த மரம் அவனுங்களை விடக்கூடாதா? அந்த சீடிங்களையும் அவன் ஆளுங்களையும் க்ளோஸ் பண்ணுங்கடா, போங்கடா. திருட்டு ராஸ்கள், உங்களை கூட நான் ஆட்களை கூட்டிட்டு வந்தா என்னையே தீர்த்து கட்ட நீ ஆட்களை சட்டம்
அத்தனையும் போதை பொருள். ஆமா கை. ஏன் சார், ஏற்கனவே நாங்க ஒரு தடவை போதை பொருள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம், இது ரெண்டாவது தடவை சார். சார், போலீஸுக்கே கிடைக்காத மயில் ராவணனை நாங்க கொண்டு இருக்கோம். டேய் மறுபடியும் மாட்டிக்காத, அது அவனே செத்துட்டான் சார். ஆமா. ஏன் சார், உங்களாலே முடியாத பல சாதனைகளை நாங்க பண்ணிருக்கிறோமே, உங்க டிபார்ட்மெண்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்கூடாது? கவலைப்படாதீங்க, ஐஜிட்ட சொல்லி எங்க டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்களுக்கு பெரிய பதவி எல்லாம் வேண்டாம், எங்க ரெண்டு பேரையும் ஐஜி ஆக்கிடுங்க. டேய் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நான் தான் சார் ஐஜி, இவன் டிஐஜி. ஆமா டிஐஜி தான் பெரிய பதவி, மூணு எழுத்து. சல்யூட் எடுறா. எஸ் சார். ஐயா சாரி சார். கூட்டு போறேன்னு அந்த கஜா கம்னாட்டி எங்களை இங்க கொண்டாந்து இறக்கிட்டான். நாங்க போட்ட வேஷம் கொஞ்சமா நெஞ்சமா இல்லடா. இன்ஸ்பெக்டர் அங்க பாருடா. ஃபாலோ மீ டா. எஸ் டா. இந்த பாருங்க, நான் சாதாரணமா துபாய் கரப்பக்கம் வந்ததே இல்ல, உங்களுக்கா வந்திருக்கேன். அதா பாருங்க, அதான் துபாய். தைரியமா போங்க. உங்க மாதிரிதான் மணி ரமணின்னு ரெண்டு பேர் வந்தாங்க, துபாயில இறக்கி விட்டேன். இன்னைக்கு கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றாங்க. அதுவா போவான ஏழு எண்ணெய் கடை உங்களுக்கு சொந்தம். மணி ரமணி